கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு லீடிங் ட்ரூப் என்று சொன்னால் அது ரெக்கார்ட்ஸில் இருக்கா இல்லை கின்னஸ் புக்கில் இருக்கான்னு தெரியாது. 66 வருஷமாக தொடர்ந்து நாடகம் போட்டு கொண்டிருக்கும் ஒரே நாடகம் குழு யூஏஏ என்பதில் சந்தேகமே இல்லை. செக் பண்ணி பார்த்தா அது உண்மையாகவும் இருக்கலாம், பட் நாங்கள் அதை பண்ணலை. ஸோ எங்களை பற்றி என்ன நாங்கள் வளர்ந்துருக்கோம், நாங்கள் கடந்து வந்த பாதை என்னங்கிறது எனக்கு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது. ஏஆர்எஸ் மாதிரி சீனியர்ஸ்க்கு ஞாபகம் இருக்குது, பல பேருக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் அதை ஒரு கோடிஃபை பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அங்கே தான் என்னையும் தலைக்குடியை வச்சுட்டார். ஒரு அதாவது அவருடைய ஒரு பெரிய மனசினால் நம்முடைய கதாசிரியர் டிவி ராதாகிருஷ்ணன் அவர்கள், அவர் எங்கள் ட்ரூப்பில் நடித்ததே கிடையாது. அவர் இந்த ட்ரூப்புக்கு வந்தபோது மௌலி விசு இவங்கெல்லாம் அம்பத்தூர்லேருந்து வந்தபோது அதோடு வந்தவர் ரிஹர்சல்ஸ் பார்க்க வந்தவர். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களை பற்றி ஒரு புஸ்தகம் எழுத போகிறேன்னு சொன்னவொடனே எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை, திக்கம் கூடாடி போயிட்டேன். ஒரு சக நடிகன் இன்னொரு பெரியவரை பற்றி எழுதுறது, பாலச்சந்திரன் பற்றி எழுதியிருக்கார், நிறைய பேர் எழுதியிருக்கார், அவரும் ஒரு ட்ரூப் நடத்துகிறார், இன்னொரு ட்ரூப்பை பற்றி எழுதணும்னு ஆசை வந்திருக்க ஒரு மனசுலன்னா ப்ளீஸ் கிவ் எ வெரி பிக் ஹேண்ட், ஹி டிசர்வ்ஸ் தி. அது பெரிய மனசு தான், அவரை வரவேற்கிறேன். இன்றைக்கி வந்திருக்கிறவங்க அத்தனை பேரும் எங்கள் குடும்பத்துக்கு வேண்டியவர். டாக்டர் நல்லிக்குப்புசாமி அடிக்கடி சொல்லுவார் எங்கள் அம்மாவோட மூத்த பையன்னு சொல்லுவார். நான் அதுக்காக சொத்து சண்டை போட போகிறதில்ல அவரோட. அவர் எப்போதுமே அப்படி தான் அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்குவார். புக்கை ரிலீஸ் பண்ணி வந்திருக்கிற சிவகுமார் சாரை பற்றி நான் என்ன சொல்கிறது, தமிழ்னா என்னன்னு எங்களை மாதிரி நடிகர்களுக்கு இப்போ சொல்லித்தரவர் அவர் தான் இருந்த ஒன்றும் சந்தேகமே கிடையாது. யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் போனால் சும்மா தீ பறக்கிறது. சிவாஜிக்கு அப்புறம் இந்த தமிழ் இவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு ஆள்னு சிவகுமார் அவர் நிரூபிச்சுட்டு இருக்கார். பட் அது காரணம் இல்லை அவர் இங்கே கூப்பிட்டதுக்கு. எங்கள் குடும்பத்தோடு நெருங்கி பழகியவர். நாடக அம்மன் தாலி நாடகம் போட்ட காலத்துலேருந்து அவரோட ஸ்டேஜ் ரிஹர்சல்ஸுக்கு நாங்கள் போய் பார்ப்போம், எங்கள் ஸ்டேஜ் ரிஹர்சல்ஸுக்கு அவர் வந்து பார்ப்பார். யூஏஏயோட ஒரு ரொம்ப நெருங்கின நட்பு உள்ளவர். அதனால் அவர் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. விசு, விசு எங்காத்து பையன், எங்கள் வீட்டு பையன். அவர் வேறு என்ன சொல்கிறது, இங்கே வளர்ந்தவர், கிட்டத்தட்ட இங்கே பிறந்தவர்னே சொல்லலாம், யூஏயில் பிறந்தவர், ஒய்ஜிபியின் மடியில் வளர்ந்தவர் விசு. இன்று உண்மையிலே அவர் வந்து வரது கொஞ்சம் கஷ்டம், எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். பட் அவரே காத்தால் ஃபோன் பண்ணி என் மனசு கேட்கல, நான் வரலன்னா ஆவியாக வந்து பாச்சேனா என்னை திட்டினாலும் திட்டுவார். அதனால் நானே வண்டி ஓட்டின்னு வந்துடுறேன். ஆல் த வே ஃப்ரம் ஓஎம்ஆர் ரோட்லேருந்து வந்திருக்கான். தேங்க்யூ விசு ஃபார் பீயிங் வித் அஸ் ஹியர். அந்த பக்கம் காத்தாடி, சின்ன வயசில் நான் பார்த்து ரசித்த ஒரு மிகப்பெரிய நடிகர். சோ ட்ராமா ட்ரூப்பில் போனால் நான் ரெண்டு பேரும் நான் அடிப்புக்காக தான் போவேன், ஒருத்தர் அம்பி இன்னொன்று காத்தாடி. காத்தாடி, ஸோ கிளாட் தட் யூஆர் ஹியர் டுடே. ஒய்ஜிபிக்கு ரொம்ப க்ளோஸ் அவர். சபா சார்பாக ஒய்ஜிபியின் மிகப்பெரிய நண்பராக இருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் நடத்திய நாரதகான் சபாவை ரெப்ரசன்ட் பண்ணுற அளவில் திரு ரவிச்சந்தர் சார் வந்திருக்கார். நன்றி சார். அங்கே நாங்கள் பெரியவர் கேஎஸ் நாகராஜன் சார் எப்படியாவது வர வைக்கணும்னு பார்த்தோம். ஏன்னா 100 வயசை தாண்டிய ஒரே நாடக கலைச்சன் இன்றைக்கி இந்தியாவிலே அவர் தான் நினைக்கிறேன். அண்ட் ஸ்டில் ஆக்டிவ். அதாவது ட்ராமா போட்டால் ஒரு சீனில் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுறார் அவர். பட் அவரால் இன்றைக்கி வர முடியலைங்கிறதால அவர் சார்பாக வந்திருக்கும் சுந்தருக்கு எங்களுடைய வணக்கங்கள். இங்கே இருப்பவர் யார் என்றால், நான் வந்து ஒரு பெரிய பிடெக் எம்பிஏவாக இருந்து ஒரு பெரிய சிஇஓவாக கம்பெனியில் இருந்திருக்க வேண்டியது, அதை பூரா கெடுத்து என்னை நாடக பக்கம் திருப்பி விட்ட என்னுடைய ஆசான் திரு ஏஆர்எஸ் அவர்கள். யூஏக்கு ரெண்டு பேர் தான் ஒய்ஜிபி கூட வலதுகையாக இருந்தது அந்த காலகட்டங்களில். பட்டுன்னு பட்டுக்கு அப்புறம் ஒய்ஜிபிக்கு நிஜமாகவே வலதுகையாக, ஏன் வலதுகை இரு கையாகவும் இருந்தது திரு ஏஆர்எஸ் அவர்கள் தான். ஸோ அவர் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு பெருமை. இங்கே வந்திருப்பது கார்த்திக் சேகர். நான் வந்து அவன் அப்பாவை பற்றி சொல்லணும்னா, எங்கள் அப்பாவை பார்த்து டே பாச்சான்னு கூப்பிட்ட ஒரே ஆள் தான் ஐ திங்க் ராஜகோபால் தான் நினைக்கிறேன். அவள் பேசிக்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ கார்த்திக் பைனாட் சார்பில் சேகர் வந்திருக்கார், வணக்கங்கள். ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் எவ்ரி ஒன். இங்கே வந்திருக்கும் அத்தனை பேருக்கும் சாரி, முக்கியமான ஒரு வந்துட்டேன், அவர் கன்னோட வந்திருக்காரு, கன் பார்த்தி அவர். எஸ்வி சேகர் இந்த ட்ரூப்பில் அசோசியேட் ஆனவர். ஏன்னா நாங்கள் போட்டு பத்மவியூகம், குருக்ஷேத்திரம், ரகசியம் பரம ரகசியம், தேடினேன் வந்தது நாடகம் வரைக்கும் எங்களுக்கு கம்ப்ளீட்டாக மியூசிக் அண்ட் சவுண்ட் ரெக்கார்டிங் எஃபெக்ட்ஸ் பண்ணி கொடுத்தது எஸ்வி சேகர். ஸோ இஸ் பார்ட் ஆஃப் யூஏஏ அண்ட் டுடே இஸ் அ வெரி ப்ராமினன்ட் பாலிட்டீஷியன். அஃப்கோர்ஸ் யூ நோ இஸ் எ குட் ஸ்டேஜ் ஆக்டர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அதே தவிர இங்கே இன்னொருத்தர் வந்திருக்காங்க. அந்த மூணு படம் நீங்கள் பார்த்தீங்க, அதில் ஒன்று அஃப்கோர்ஸ் நான் இந்த பக்கம், நடுவில் ஒய்ஜிபி, இந்த பக்கம் இருக்கிற பட்டு அவர் தான் பல நாடக ஆசிரியர்களுக்கு ஆசான். சோவுக்கே குரு என்றால் பட்டு என்றால் பார்த்துக்கொள்ளுங்க. அப்பேற்பட்ட ஒரு மணி. அவரும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் 1952 இந்த யூஏஏ ட்ரூப் ஆரம்பிச்சது. அவர் சார்பாக அவருடைய மச்சனை ரமேஷ் இங்கே வந்திருக்கான். எங்கே ரமேஷ், கொஞ்சம் எழுந்தில்லை. ஐ வுட் லைக் டு வெல்கம் யூ ஆல்சோ ஆன் ஸ்டேஜ்.
later to receive the book. I'll call you on stage. And of course, my extended family, UAA members, and all the other troop members. Yana idha vandu organize pannadhu enga nadaga ulaga producers association sendu da idha pannirukom athane perukkum என்னுடைய மரமார்ந்த வணக்கங்கள். இன்னொரு ட்ரூப்பை பற்றி ஒரு புக் ரிலீஸ் பண்ணும்போது இவ்வளோ பேர் நீங்கள் காத்தால வந்திருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக தெரியும் நீங்கள் யூஏக்காக தான் வந்திருக்கீங்கிறது. ஸோ YGP-க்கு நீங்கள் கொடுத்துருக்கிற மதிப்புக்கு என்னுடைய மரமார்ந்த நன்றிகள், வணக்கங்கள். யூஏயை பற்றி நான் பேச போதில்லை, ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அத்தனை இந்த புக்கில் எழுதியிருக்கேன். அதனால் நான் இப்போ பேசிட்டேன்னா நீங்கள் யாரும் புக்கு வாங்க மாட்டீங்க, அதனால் நான் இப்போ அதை பற்றி பேச போகிறதில்லை. ஆனால் ஒரு நாடக குழுவை சேர்ந்தனா இன்னொரு நாடகக்குழுவை பற்றியான புக்கை எழுதினது ஒரு சாதனை. இது வரைக்கும் யாருமே இந்த வேலையை செஞ்சதில்லை. அதுக்கு முக்கியமான காரணம் என் நண்பன் மகேந்திரன். ரெண்டாவது, பட்டு போல மனசை கொண்ட நல்லி இந்த விழாவுக்கு தலைமை தாங்க வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. மூன்றாவதா, திரையுலகத்தின் மார்க்கண்டேயனாக திகழும் ஒருவர் நாடக உலகத்தின் மார்க்கண்டேயனாக இருக்கும் மகேந்திரனின் நூலை வெளியிட வந்திருக்கிறது, இன்னும் மட்டற்ற மகிழ்ச்சி. யூஏஏ ஆலமர விருது போல நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்திருக்க ARS, விசு, மௌலி மற்றும் நாடக உலக ஜாம்பவான்கள் காத்தாடி ராமமூர்த்தி, KS சுந்தர், அப்புறம் எஸ்வி சேகர் வந்து அவர்கிட்ட ஒரு நாளைக்கு நான் என்ன சேகர் வரியா அப்படின்பேன், அடுத்த நாள் பேப்பரில் அவர் பேரை பார்த்து என்ன சேகர் வரீங்களா அப்படின்பேன். அந்த அளவுக்கான நட்பு அவருக்கும் எனக்கும். எப்போ பார்த்தாலும் அவரை ஒரு நட்பனாகவும் நான் ட்ரீட் பண்ணுவேன், என்னோடய குருவாகவும் ட்ரீட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த சேகர் இன்றைக்கி இங்கே வந்திருக்காங்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நேரமும் காலமும் எனக்கு ஒத்துழைத்தால் நாடகப்பிரியாவை பற்றியும் ஒரு நூலை எழுதுவேன், அது அடுத்த ஆண்டு சேகரே வெளியிடுவார். நான் சேகர் கைத்தட்டேன்ப்பா. இந்த இன்னொரு நிகழ்ச்சி, YGP 100 விழாவில் இந்த புக்கு ரிலீஸ் ஆகிறது என்ன ஒரு பொருத்தங்கிறது நீங்களே பார்த்துக்கோங்க. சில சாதனையாளர்களை பற்றி, அந்த சாதனைகளை பற்றி ஆவணப்படுத்த வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு எண்ணத்தில் தான் இயக்குனர் சிலகம் KA பாலச்சந்தர் அவர்கள் புக் பற்றிய அவர் அத்தனை திரையுலக படைப்புகளையும் இயக்குனர் சிகரம் KB அப்படின்னு ஒரு புத்தகம் நான் எழுதியிருக்கேன். அதுக்கு புஷ்பா கந்தசாமி அவங்க அணிந்துரையும் வழங்கியிருக்காங்க. அடுத்து, தமிழ் நாடக மேடை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படிங்கிறத பற்றி சங்க காலம் முதல் இன்றைக்கி இருக்கிற நாடக குழுக்கள் வரைக்கும் ஒரு புஸ்தகத்தை நான் எழுதியிருக்கேன். அந்த புஸ்தகத்தை படித்து பார்த்துட்டு நல்லி சார் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கார், அதுவும் ஒரு ஆவணப்படுத்தியிருக்கேன். மூணாவதாக நான் ஆவணப்படுத்தணும்னு நினச்சது இந்த யூஏஏவை பற்றி. ஏன்னா யூஏலேருந்து போனவங்க எத்தனை பேர் ஜாம்பவான்கள், எத்தனை பேர் போயிருக்காங்க, நூற்றுக்கணக்கான கலைஞர்களை யூஏஏ அனுப்பிச்சிருக்கு. கண்ணன் வந்தான்னு ஒரு நாடகம், அதுதான் கௌரவம்னு சிவாஜி கணேசன் ஆக்ட் பண்ணி வந்தது. அந்த கண்ணன் வந்தா நாடகத்தில் பாரிஸ்டர் ரஜினிகாந்தாக ஓஜிபி சொல்லுவார் ஒரு டைலாக்கு, ஐ ஆம் அன் யூனிவர்சிட்டி, மென் மே கம் அண்ட் மென் மே கோ, பட் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படிம்பார். ஆனால் அது உண்மையிலேயே பாரிஸ்டர் ரஜினிகாந்தோ ஓஜிபியோ சொல்லலை, யூஏஏ சொல்லுது, யூஏஏஸ் அண்ட் யூனிவர்சிட்டி, மென் மே கம். யாரா கலைஞர்கள்லாம் வருவாங்க, அவங்க ட்ரைனிங் வரைக்கும் போவாங்க, மென் மே கம் அண்ட் மென் மே கோ, பட் யூஏஏ வில் பி ஆல்வேஸ் தேர். அதுதான் அந்த டைலாக்கோட இது. ஒய்ஜிபி அன்னைக்கு அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு அது சொல்லியிருக்காரு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி இந்த விழாவுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிஞ்சு வாழ்த்தி வணங்குகிறேன். அடுத்த 100 யூஏஏ செலிப்ரேட் பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அந்த தூணில் மறைஞ்சிட்டு இருக்காங்களே, அவங்க இருக்கிற வரைக்கும் 100 விழா கண்டிப்பாக அவங்க கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முக்கியமாக நான் சொன்ன மாதிரி யூஏ நம்ம ஆலமரம்னா அந்த ஆலமரத்துக்கு விழுதாக, ஐ மீன் வேறாக இருந்தவர் YGP-னா இன்னொருத்தர் பட்டு. அந்த பட்டு குடும்பத்திலேருந்து வந்திருக்கும் ரமேஷ் அவர்களை மேடை கிடைக்கிறேன். சிவகுமார் கையால் அவருக்கும் ஒரு புக் ரிலீஸ் கொடுக்கும்.
இந்த நாடக பைத்தியம் என்ன மட்டுமில்லை என் பொண்ணையும் முடிச்சிருக்கு. ஸோ ஐ ரிக்வஸ்ட் மதுவந்தி டு கம் அண்ட் ரிசீவ் அ புக் ஃப்ரம் சிவகுமார். எங்கே அவர் உட்காந்துருக்காரு தெரில, என்னோட தம்பி ராஜேந்திரா. ஸோ எங்கள் அம்மா இன்னைக்கு இல்லை, அது பாருங்கள் 93 வயசில் அவங்களுக்கு திடீர்னு நேத்தி ஃபோன் பண்ணி நாளைக்கு டெல்லியில் அவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் அவார்டு ஒன்று தராங்க, சென்டினேரியன் அவார்டு ஒன்று ஸ்பெஷலாக. ஸோ அவங்க ஷீ இஸ் வெரி பிஸி. எல்லாருக்கும் நமஸ்காரம். மேடைக்கு பேச வரதுக்கு முன்னாடி சிவகுமார், நீங்கள் முதல்ல பேசிடுங்க எங்களுக்கு வேலை குறைஞ்சி போடும் அப்படின்னு சொன்னார். நான் வந்து நீங்கள் பேசிட்டீங்கன்னா ஒருத்தருக்கும் விஷயமே இருக்காதுக்காக சிவகுமாரை முதல்ல விடாதப்பான்னு முன்னாடியே கேட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அனுசரி நானும் சொல்லப்போறேன். இங்கே இருக்க அத்தனை பேரும் நான் இதில் தொடர்பு இல்லைன்னா கூட சகோதரர்கள் மாதிரி தான் எல்லோருடையும் பழகிட்டு வரேன். ஒய்ஜிஎம் சொன்ன மாதிரி அம்மா வந்து என்னை யாருக்கா அறிமுகப்படுத்தும் போது எங்கள் வீட்டு மூத்த பிள்ளைன்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்துவாங்க. அப்படி அது ஒரு பாக்கியம் நான் நினைக்கிறேன். அந்த இப்போ அவங்களுக்கு அந்த சென்டினரியன் அவார்டு கிடைச்ச போது கூட முதல் ஃபோன் எனக்கு தான் ஃபோன் பண்ணாங்க. இது மாதிரி நீ வீட்டுக்கு மூத்த பிள்ளைன்னு இருக்குன்னால் உனக்கு தான் சொல்கிறேன், இன்னும் யாருக்கும் சொல்லலை. டாக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன், ஒரு நர்ஸு கூட ஷீலாமா ஆயிடுச்சு, நீங்கள் போகிறதா இருந்தால் போயிட்டு வரலான்னு சொல்லியிருக்காரு. போயிட்டு நான் இன்றைக்கி ரிஹர்சல், நாளைக்கு ஃபங்க்ஷன் அங்கே முடிச்சுட்டு நான் நாளைக்கு சாயந்தரம் வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க மனசெல்லாம் இங்கே தான் இருக்குது, இந்த நிகழ்ச்சி நடக்கிறனால அவங்க இருந்து ஆசீர்வாதம் பண்ணிருக்காங்க நினச்சிட்டு தான் இந்த நிகழ்ச்சி விழா இன்றைக்கி துவக்கப்பட்டிருக்கு. நான் ரொம்ப யூஏஎனுடைய பரம ரசிகர். கிட்டத்தட்ட 1952 ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது 52லன்னா அப்போ நான் பள்ளிக்கூடம் படிச்சிருந்தேன், வீட்டில் சினிமா ட்ராமாக்கெல்லாம் விட மாட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 57லேருந்து நாடகங்கள் பார்த்துட்டு வரேன். சில நாடகங்கள்லாம் வந்து உங்களால் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி நாடகங்கள். ஃப்ளைட் நம்பர் 172, அது இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த புஸ்தகம் வந்து ராதாகிருஷ்ணன் சாருக்கு ஒரு வாழ்த்து என்னென்னா, அவர் அப்படியே 52லேருந்து கூடவே பயணிக்கிற மாதிரி எழுதியிருக்கார். சுருக்கமாக ரெண்டு பக்கம் இருந்தால் கூட அந்த அந்த நாளத்தை நீங்கள் எப்படியும் பார்த்துருப்பீங்க. இதில் உள்ளதை பாதிக்கு மேலே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை நம்ம பார்த்துட்டு இருந்து திருப்பி ஞாபகப்படுத்திக்கிற மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். சுருக்கமாக இருந்தால் கூட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மறுபடியும் அவர் சொன்னார், மற்றவங்களை பற்றி எழுத போகிறேன்னு அவசியம் எழுதணும். ஏன்னா சுருங்க சொல்லி விளங்க வைப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் ரொம்ப எளிமையாக எழுதியிருக்கார். அதில் என்ன நடந்ததோ அது மட்டும் விஷயங்கள் என்ன கொடுக்கணும் தொகுத்து கொடுத்துருக்கார். ஒவ்வொரு அதாவது நாட்டு அந்த விசேஷங்களை பற்றி எழுதியிருக்கார். நாங்கள்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடி நான் நினச்சிட்டு இருந்தது 52 இருந்தால் இதுதான் முதல் அமைச்சர் நாடக சபாவாக இருக்கலாம் சொல்லிட்டு. அப்புறம் இப்போ தான் கேட்டேன், இவர்கிட்ட எச்சி சார்கிட்ட கேட்டேன். அப்போவே டாக்டர் ஃபேமஸ் இந்த டாக்டர் ராமூர்த்தின் சர்ஜன் இருந்தார் இல்லையா, அவர் நாடகம் இது எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப எங்கள் குடும்பத்துக்கு ஆத்மாத்மா வேண்டியவர் டிநகரில் இருந்தவர். நான் சின்ன குழந்தையாக இருந்தபோது அவர் தெரியும். அவர் நாடக சபா நடத்துனதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்புறம் அவர் கொஞ்சம் பிஸி ஆகிட்டனால அந்த சபா நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு எனக்கு புது நியூஸ். யாராவது நாடக வரலாறு பற்றி எழுதினா கூட பரவாயில்லன்னு அதுதான் சொன்னார். நானே எழுதலாம்னு நினச்சிட்டுருக்கேன். ஒரே சமயத்தில் உட்காந்து எழுதுறது கஷ்டம். ஆகையினால தமிழ் அரசுடைய மாதாந்திர பத்திரிகை வருது. அதில் வந்து இந்த கலைப்பகுதியில் ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் வர மாதிரி ஒரு 100 இஷ்யூ இல்லை 75 இஷ்யூ அது அவசியம் எழுதணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த காலத்தில் மாதாந்திர பத்திரிகை நாடகத்துக்காக மட்டுமே இருந்தது. சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இவர் வெங்கட்ராமன் ஒன்று, வெங்கட்ராமன் பேர் இருக்கு, அவர் ஒன்று நடத்தியிருந்தார். 6 அழகப்பன் ஒன்று நடத்தியிருந்தார். குமரி ஆனந்தன் ஒருத்தர் நடத்தியிருந்தார். நல்ல நல்ல ஆர்டிகல்ஸ்லாம் வந்துடுது. அதில் வந்து 1936 டு 1972 சொல்லிட்டு அந்த வெங்கட்ராமன் அடமை இருக்கு, அது மறந்து போச்சிருக்கேன். அவர் தொடர்ச்சியாக எழுதினார். கிட்டத்தட்ட 40 வருஷத்து வரலாறு எழுதினார். அப்புறம் அதோட நின்று போயிடுச்சு, அந்த இஷ்யூ நின்று போச்சு. அந்த பின்னாடி தொடர்ந்து எழுத முடியல. அந்த மாதிரி இந்த வரலாறு இப்போ வரக்கூடிய சமூகம் தெரியறதுக்கு ராதாகிருஷ்ணன் சார் மாதிரி உள்ளவங்கலாம் எழுதணும்னு நான் பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறேன். அவருக்கு நமஸ்காரம் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நாடக உலகம் இன்னும் நடந்துட்டு இருக்குன்னா அது வந்து கார்த்திக் ராஜகோபால் தான் காரணம். அவர் ரெப்ரசன்ட் பண்ணி சேகர் வந்திருக்கார். இவர் கே பாலச்சந்திரன் சொல்லியிருக்கார், நம்ம கொண்டு போய் வந்து அவர்கிட்ட கொடுக்கணும். அந்த அந்த காலத்து சிஸ்டம் எப்படின்னா ஸ்கிரிப்ட் மூலம் கொண்டு கொடுக்கணும். அதை ஒரு வரி விடாமல் படித்து பார்ப்பார் ராஜகோபால் சார். பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மறுநாள் கூப்பிட்டு எஸ்ஆர்னு சொல்வார். அந்த 24 மணி நேரம் எப்படி இருக்குன்னா எஸ்எல்சி படித்து எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு உங்கான்ற பையன் மாதிரி இருக்கும். அவர் நோன் சொல்லப்படுற எஸ்எல்சி பாலச்சந்த் அந்த வார்த்தை சொன்னார்னா இப்போ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இவர் ராஜகோபால் சார் இருந்திருக்கணும். அவர் சொன்னோன்னே அப்போ நிம்மதியாக இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கும் யாராவது காலமுறை வாக்கிங் போகும்போது ஏற்றாவது ஒருத்தர் நாடகம் சம்மந்தப்பட்டவர் வந்தார்னா
கையில் ஏதோ பேப்பர் வச்சுருந்தா இன்னும் புது ஸ்கிரிப்டான்னு கேட்பார். கேளுங்க, அதாவது அவருக்கு அதை தவிர ஒரு எண்ணமே இல்லை, புதுசு புதுசாக வரணும். நடுப்புற நாடகக்கலை கலைஞ்சு அதாவது கொஞ்சம் நலிஞ்சிருந்துன்னு சொன்ன காலகட்டத்தில் கூட விடாமல் தொடர்ச்சியாக இவங்க தான் வந்து புது நாடகம் தான் நான் போட்டு தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8-12 நாடகம் வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் கோடை நாடக விழாவில் போடுவாங்க. அவங்க ஜட்ஜஸ் அதுக்குன்னு வச்சு அதுக்கு ஒரு அதாவது அந்த தூண்டுகோலாக இருக்கும்னு சொல்லிட்டு அதில் பெஸ்ட்டு நாடகம் பெஸ்ட்டு இதாக இப்போ மேலப்பூர் அகாடமி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி பெஸ்ட்டு கதாசிரியர் இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன் சொன்னால் ஒரு காலத்து இயலிசை நாடகம் மட்டும்னு கொடுத்துட்டு இருந்து இப்போ அதை கொடுக்குறாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி இருந்து இன்றைக்கி வந்து திருப்தியாக இருக்குது. நாடகம் வந்து இவங்க 10 நாடகமும் ஒரு நாள் கூட ஒரு சீட் கூட காலி இல்லை. நாரதகான சவால் அப்படி நிறைய இருந்து ரொம்ப அபூர்வம். நான் வந்து ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் நாரதகான சவாலை இவர் பாடுறாரு இன்னைக்கு மகாராஜ் கிருஷ்ணா அதுதான் நிறைஞ்சி சில பேர் நின்றுட்டு இருந்து பார்த்தேன். இன்னைக்கு அதை தொடர்ந்து அதே மாதிரி எங்கள் அப்பா மாதிரி சேர்ந்து அவருக்கும் இந்த நமஸ்காரம் தெரியப்படுத்திக்கிறேன். ஏஆர்எஸ் வந்து அவங்க எங்களுக்கு 60-65 வருஷம் கஸ்டமர். அவங்க அம்மா பேரில் ஏஆர் சரஸ்வதி அம்மாள்னு அவங்க அக்கௌண்ட் இருந்தது. ஒரு நாள் அவங்க அம்மா அப்பாவும் சேர்ந்த போல் பல் டாக்டர் ஏஆர் சீனிவாசன் சொல்லிட்டு டீனரில் அங்கே பார்த்தேன். இவங்க அப்பா நல்லா செக்கச்சவேல்னு இருப்பார், இவங்க அம்மா மாநகரம்னு வச்சுங்களேன். இப்போ இவங்க தாத்தா மனுஷன் அது அம்மாவனுடைய அப்பா ஏகே ராஜா கமிஷனர் போலீஸாக இருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களை ஏதோ துப்பாக்கி காமிச்சு உங்கள் மாமனார் மாதிரி தாலி கட்டுன்னு சொன்னாரன்ட்டு. அது எதுக்கு அவருக்கு மனசு அப்படியே பயஞ்சு போய் நான் அவரை பற்றி உயர்வா சொன்னேன்ட்டு ஏஆர் சொன்னார். ஒரு 4-5 நாள் கழிச்சு அவர் மறைஞ்சு போக போகிறார். அப்போது எல்லோரும் சுற்றி உட்காந்துருந்தோம். அப்போ சொன்னார், ரே குருசாமி இது மாதிரி சொன்னாடா இன்னைக்கு பல் டாக்டர் வீட்டில் பார்த்துட்டு இது மாதிரி மாமனார் துப்பாக்கி காமிச்சு மிரட்டி கட்ட வச்சார். அதாவது மீன்ஸ் அவர் மாதிரி அழகாகவும் சேப்பாகவும் லட்சியமாக இருந்தார்க்கா சொன்னேன்ட்டு. அது எத்தனையோ விஷயங்கள் குடும்ப சம்பந்தமாக அதெல்லாம் சொல்ல தோண்டும், நீ சொன்னது தான் இன்றைக்கி சொன்னார்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எங்களுக்கு ரொம்ப நீண்ட கால ஒரு வாடிக்கையாளர் அவருக்கு அவர் வந்திருக்கார். நான் நமஸ்காரம் தெரியப்படுத்திக்கிறேன். திருஷ்டி பட்ட மாதிரி அவருக்கு வந்து இப்போ ரகசியம் பரம ரகசியம் 2வது வெட்டி போட்டிருந்தாங்க, அதில் பாதிரியார். அதாவது அந்த வருஷத்துக்கு அவர் தான், வேறு யாராலும் பண்ண முடியாதுன்ட்டு நினைக்கிறேன். நான் முதல் நாடகம் பார்த்து மறந்து வச்சேன். 2வது நாடகம் வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் அன்னிக்கூட ஒரு 25 வருஷமாக ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். முதல் நாடகம் போட்டு இல்லையா 43 வருஷம் ஆச்சு. கிட்டத்தட்ட யார் யார் எதில் எல்லாம் ஆக்ட் பண்ணால் அவ்வளோ தான் அதில் வந்திருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி திருஷ்டி பட்ட மாதிரி உங்களை ஆயிடுத்துங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நான் சேஃப்டிக்காக தான் வச்சுருக்கேன், மற்றபடி நான் நடந்து வர முடியும்னு சொல்லிட்டு எச் சி சேகரும் ஒரு 2 அதாவது நான் ஒரு சிரமமான நிலை சோதனை காலகட்டம்னு சொல்லக்கூடிய காலத்தை அதுக்கு தைரியமாக இருந்து தைரியம் கொடுத்து எஸ் வி சேகர் சாரும் அதே மாதிரி கிரேசி மோகன் தான். அவங்க 2 ட்ராமாவுக்கு வந்து எப்போவுமே கிட்டத்தட்ட ஃபுல்லாக கூட்டம் வரும் நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் நமஸ்காரத்தை தெரியப்படுத்தி நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இந்த உலகத்தை மறந்து இருக்கணும்னா அவங்க 2 பேர் நாடத்தை பார்க்கணும். நீங்கள் எல்லாமே மறந்துடுங்க, அப்புறம் தான் உலக ஞாபகம் வரும். அதே மாதிரி என்று மிளிஞ்சர் சிவகுமார் சார் சொன்னார், அன்றைக்கி இது ஒரு 15 நாள் ஒரு நிகழ்ச்சி நடந்தது, நான் முன்னாடியே பேசிட்டேன், இன்றைக்கி தலைமை ஒரு நீங்கள் தான் முன்னாடி பேசணும் பேசுங்கன்னாரு. அன்றைக்கி அவருக்கு இன்னொரு கமிட்மெண்ட் இப்போ எப்படி இன்றைக்கி வந்து ஒரு அவரை நல்லா பேசுகிறனா எல்லோரும் ஆசைப்பட்றாங்க வந்து பேசணும்னு சொல்லிட்டு. நானே பல தான் அவருக்கு தொந்தரவு பண்ணியிருக்கேன். அவர் சொன்னார், நான் ரெகுலராக மேடையில் பேசுகிற பேச்சாளர் இல்லைப்பா, என்னை அதிகமாக தொந்தரவு பண்ணாதுன்னா அதுக்கு நான் ஜாஸ்தி தொந்தரவு பண்ணுறதில்லை. பட் அவர் இந்த நாடக சம்மந்தப்பட்ட விஷயமும் அது இலக்கிய சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அவரால் மறுத்து சொல்ல முடியறதில்லை. இன்றைக்கி பாலகிருஷ்ண சாஸ்திரிகளுடைய 100வது ஆண்டு விழா அது முடிச்சுட்டு நேராக 90 ஆண்டு அது முடிச்சுட்டு 99 அது முடிச்சுட்டு அவசரமாக ஓடி வர்றார். அதனால தான் இப்போ மௌலியார்கள் வந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவருக்கு என்னென்ன டிநகரில் இருக்கார், அதனால் அடிக்கடி என்னுடைய நண்பன் விஸ்வநாதன் சொல்லிட்டு அவர் சென்ட்ரல் பேங்கில் இருக்கார். அவருக்கு ரொம்ப அடிக்கடி அப்போ ரொம்ப சிம்பிள்னு எங்கள் பக்கத்து தான் அவங்க வீடு. அவர் பாட்டு அப்படியே விஸ்வநாதன் பார்க்கணும்னா சைக்கிள் ஏறி வந்துடுவார். அங்கே நான் எத்தனையோ தூரம் பார்த்துருக்கேன். நான் அது மாதிரி நான் அப்போ சினிமாலாம் அடிக்க நடிக்க ஆரம்பித்தாச்சு. அது அவர் சிம்பிளிசிட்டிக்காக சொல்கிறேன். முதல்ல சின்ன வீடு ஒன்று வாங்கினார், இன்னும் ராசின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கார். அவர் பிள்ளை பெரிய வீடு கட்டின்னு இருக்கார், இவர் இன்னும் அதே வீட்டில் தான் இருக்கார். அவருக்கும் அவருடைய எளிமைக்காக நான் அவரை நமஸ்காரம் பண்ணுறேன். விஷ்ணு சார் வந்து நான் அந்த காலத்தில் ரொம்ப நான் ரொம்ப ரசித்து அவர் ஃப்ளைட் நம்பர் 172 கூட நீங்கள் இருந்தீங்களா அக்கண்ணா? ஆமாம் அது கரெக்ட். அது வந்து அவர் ராமூர்த்தி இருந்தார் இல்லையா, காத்தாடி மௌலி தானே நாசுர வேஷம் போட்டு ரொம்ப இன்னைக்கு நினைச்சோட சிரிக்கேன். அந்த ஃப்ளைட் நம்பர் 172 அது ஒரு நவம்பர் மாதம் போட்டிருந்தாங்க இங்கே எய்த்தாப்பில் ராமராவ் கலா மண்டபத்தில் டி நகர் ஆர்ட்ஸ் அகாடமின்னு அந்த காலத்தில் இருந்தது.
அன்னைக்கு நல்ல மழை, உள்ள இதுக்குள்ளே ஒரு 6 அடி தண்ணி நிற்கிது ஹாலுக்குள்ளே அப்படின்னு. ஆமாம் அப்படி நடத்தினாரு. நாங்கள்லாம் வண்டியை வந்து அந்த ஜீவா பார்க்கிட்ட விட்டுட்டு அப்புறம் நடந்தோம். இன்னும் குழந்தைங்க போய் ஆகணுன்றாங்க, நடந்தே வந்த மழையில். ஆனால் ரொம்ப குறைச்சானே, அந்த எல்லாம் டிக்கெட் வாங்கியிருந்தேன். அது எத்தனை சீட்டோ அத்தனை டிக்கெட் விற்று போச்சு. பட் ஆமாம் 50 75 அவ்வளோ அவ்வளோ பேர் தான் இருந்தோம். முடித்த உடனே அவர் சொன்னார், எல்லாரும் டிக்கெட் வாங்கிட்டு இயற்கையினுடைய சரியினால் இன்றைக்கி வர முடியாமல் போச்சு, இதே நாடகத்தை நான் மறுநாள் போடுறேன், நீங்கள் வாங்க, மறுநாள் தனியாக டிக்கெட் யாரும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரெண்டாம் நாள் போட்டார். அப்புறம் குறை சொல்ல வரேன்னா அவ்வளோ ஆசையோடு வந்துட்டு வர முடியாமல் போயிடுச்சு. பொதுவாக அப்போ நம்ம தப்பு இல்லை இல்லைங்களா, இப்போ நாடகம் நடத்துகிறோம்ல குறை சொல்ல முடியாது. அப்புறம் ரெண்டாம் நாள் நடந்தது. ஆனால் அது நீங்கள் 100 தரம் பார்த்தா கூட அது ரசி, அது என்ன சொல்கிறது, அவ்வளோ ரசிப்பீங்க. நீ தான் முது புதுசாக பார்க்குற மாதிரி நான் திருப்பி போட முடியுமான்னு கேட்டேன். அதை ஸ்கிரிப்ட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னார். வயசாயிடு. இப்போ ஏஆர்எஸ் பற்றி பேசும்போது அது ஞாபகம் வந்து எனக்கு. அவர் சொல்கிறார், எங்கள் ட்ரூப்பில் நான் செஞ்ச புண்ணியம் என்னோடு யார் யாரெல்லாம் 1954 56 ஆரம்பித்த போது விவேகா ஃபைன் ஆர்ட்ஸில் இருந்தாங்களோ அத்தனை பேரும் பல இடங்களில் வேலை செஞ்சாலும் டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் இங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் வந்தபோது கூட வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே இருந்து இங்கே ப்ரொமோஷன் பண்ணி நான் கொடுங்க போதும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு. ஏஆர்எஸ் ஒரு ஸ்டேஜில் இருந்தார், ஃபிலிப்ஸில் இருந்ததுனால 3 வருஷத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போது அடிக்கடி போக முடியாது. அதனால தான் சில நாடகங்கள் அவளால் அவரால் நடிக்க முடியாமல் போச்சு. பதிலுக்கு சில பேரை நடிக்க முடியா செய்ய முடியும் நிர்பந்தம் வந்துன்னு. அது அந்த விதத்தை நான் புண்ணியம் பண்ணுவேன் சொல்லி அண்ணன் தம்பியோ ஒன்றா ஒரு ஊரில் இருக்க முடியாமல் இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ட்ரூப் மொத்தமே நாடகம் நடத்தினது நான் இங்கே இருந்தோம்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காத்தாடி சார் கோபு ஏஆர்எஸ் இவங்க 3 பேரும் அது நாடக சம்மந்த விழாவாக இருக்கட்டும் அல்லது மியூசிக்கோ அல்லது டான்ஸோ அல்லது பாராட்டு விழா விருது வாங்க வேணும்னா நிச்சயமாக அவங்கள பார்க்கலாம். எத்தனையோ தூரம் சேகர் சாரும் இவங்க வந்து இப்போல்லாம் சமூக நாடகமாக இருக்கனால போய் காஸ்டியூம் போட வேண்டிய வேலை இல்லை. சேகர் சாரும் அதே மாதிரி காத்தாடி சாரும் வந்துட்டு நிகழ்ச்சி வந்துடனே உடனே அவசியமாக நான் மாதிரி அன்றைக்கி ட்ராமா இருக்கும், 7 மணி ட்ராமா இருக்கும் என்று சொல்லிட்டு நான் கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க. ரொம்ப அவங்க நான் ரொம்ப பாராட்டுறேன், மனமாற பாராட்டுறேன். ஆர் கிருஷ்ணசாமி எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர், அவர் எனக்கு சில சந்தர்ப்பங்களில் வந்து தகப்பனார் மாதிரி இந்த கூட வந்து உதவி செஞ்சவர், சட்ட ஆலோசனை கொடுத்தவர் அவர் சார். நான் வந்து அவருடைய மறைவுக்கு அப்புறம் அதே நமக்கு கௌரவம் அதே மதிப்பு அதே பிரியம் பாசம் அன்பு இருக்குமா இல்லாமல் போயிடுமான்னு பயந்தேன். அப்போ வந்து அது மாதிரி வந்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் எனக்கு தெரியாமல் இவர் நியமிச்சுட்டு போயிருக்கார். ரவிச்சந்திரன் வந்து எது வேணாலும் எங்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் ஆக்கே இருந்தால் எப்படி உங்களுக்கு உண்டோ அதே மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு என் நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன். கே எஸ் நாராயண் சார் 100வது வயசு முடிஞ்ச பிறகு ஒரு பாராட்டு விழா நடந்தது கரெக்டாக. அந்த பாராட்டு விழாவுக்கு மேடைக்கு வந்து வாங்கிட்டார். அன்றைக்கி வாக்கிங் ஷீட் கூட இல்லை, கூட பக்கத்தில் நடந்து வந்தார். அவங்கெல்லாம் இது பெரிய சந்தோஷமான விஷயம். நாடக உலகத்துக்கு இத்தனை வருஷம் பாடுபட்டவர்கள் வந்து 100 ஆண்டுகளில் அவங்க ராமானுஜர் மாதிரி 120 வருஷம் இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவருடைய பொறுப்பில் அவர் மகன் வந்திருக்கார். எல்லாமே இப்போ நீ இப்போ கூட இந்த இவங்க போட்ட 10 நாடகத்தையும் கிட்டத்தட்ட எல்லா நாடகமும் நீங்கள் பாராட்டி மகிழ மாதிரி தான் இருக்குது. ஏ1 வேதாளம் போட்டிங்களே நீங்கள், நான் போக முடியல. அப்போ நேற்று திடீர்னு நான் இருக்கோ எம்எஃப்ஏவில் போயிருந்தேன், இன்றைக்கி ஏ1 ஏதாவது சொல்லி பார்த்துட்டு வந்தேன். புது மாதிரி இருக்குது, அதாவது வேறு மாதிரி இன்றைக்கி சில பேர் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி புது ஒரு அதாவது புது டெக்னிக்கலில் புது மாதிரி கதை இருந்தால் நீங்கள் ஆதரவு கொடுக்கணும், அப்போ தான் அவங்க புது நாடகம் போகணும்னு சொன்னோம். நான் எல்லா சார்பிலையும் மீண்டும் என்னுடைய நமஸ்கார தெரியப்படுத்தி கொண்டு என்ன பெரிய பொறுப்பு எனக்கு தலைமை பொறுப்பு கொடுத்ததுக்காக மீண்டும் என்னுடைய குடும்ப சார்பில் மகேந்த் சார் நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சால்வை அணிவிப்பார்கள். எந்த மேடையெல்லாம் அந்த சின்ன ஸ்டேஜில் அந்த ஒரு ஷாலை கூட போத்திருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நல்லி வராருன்னு அர்த்தம். இந்தியாவில் உலகத்திலேயே இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் வருஷத்துக்கு 3000 கச்சேரிகளுக்கு மேல் நடக்கிறது என்றால் அது ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த 3000 கச்சேரிகள் அந்த டிசம்பரில் நடக்கும்போது அதில் 1500 கச்சேரிக்கு மேலே ஸ்பான்சர் பண்ணுற ஒரே பர்சன் நல்லிக்குப்புசாமி செட்டியார் அவர்கள். மகேந்திரன் நானும் 70s ஃப்ரெண்ட்ஸு. இந்தியாவுடைய யூனிட்டி இன் டைவர்சிட்டிக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் பெரிய உதாரணமாக இருந்து கொண்டிருப்போம். ட்ராமா வேறு, ஃப்ரெண்ட்ஷிப் வேறு, அப்படி தான் நாங்கள் இன்னி வரைக்கும் இருக்கோம். இதுக்கு என்ன உதாரணம்னா மகேந்திரங்கிறது அந்த நடிப்புனா நடிப்பு இல்லாத அவன் ட்ராமா போட்டது நான் பார்த்ததே கிடையாது. ஆனால் நாங்கள் ட்ராமா ட்ரூப் ஆரம்பித்ததே ஃப்ளைட் 172 பார்த்து தான் ஆரம்பித்தோம்.
காரணம் என்னென்னா, ஒரு ட்ராமா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும், எவ்வளோதான். எங்களுடைய டேக்லைன் 100 நிமிஷத்தில் 200 சிரிப்புகள், அதுக்கு மேலே வேறு எந்த ரிஸ்க்கும் நாங்கள் எடுக்கிறது இல்லை ட்ராமாவில். பாக்கி எல்லா நேரத்துலையும் இப்போ பாருங்கள் போலீஸ் பாதுகாப்போடு தான் வந்துட்டுருக்கேன், அதனால் ரிஸ்க் எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது நமக்கு. நான் இந்த நிகழ்ச்சியில் பேசுகிறதுக்கு முக்கிய காரணம், எங்கள் நாடகக்குழு ஆரம்பித்த பொழுது அதை முதல் ட்ராமாவை எழுதி முதல் முதல்ல ஆன் ஸ்டேஜ் டைரக்ட் பண்ணது மௌலி. அதனால் எங்கள் ட்ராமா ட்ரூப்புடைய அந்த ஃபஸ்ட்டு குத்துவளை கேட்டி ஆரம்பித்து வைத்தது பாச்சண்ணா தான் ஆரம்பித்து வச்சார் எங்கள் ட்ராமா ட்ரூப்பில். டேய் நாசமாக போங்கடா அப்படின்னார். அது எதற்காக சொல்கிறேன்னா, அவருடைய வாயிலேருந்து வர வார்த்தைகள் மனசுலேருந்து வர்றது கிடையாது. அவர் 1000 பேசி இன்றைக்கி பாச்சண்ணாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த சம்ஸ்கிருதத்தை நான் வந்து மகேந்திராகிட்ட பார்க்குறேன். ஆனால் அந்த மனசு, இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளவோ சின்ன படங்கள்னு சொல்கிறாங்களே, எத்தனையோ சின்ன படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ராஸ்டாக் வேணுங்கும் போது கார்த்தால் ஒய்ஜி பார்த்தசாரதி ஆஃபீஸில் போய் தான் நிற்பாங்க. கையில் அதுக்கு பர்மிட் இருக்குமா இருக்காதா தெரியாது, என்ன எது தெரியாது, அந்த பர்மிட் எழுதி கொடுத்து போடா அப்படின்னு சொல்லி அந்த ஃபிலிம் ரோலுக்கு சாங்ஷன் பண்ணி ஆரம்பிச்சு. அவ்வளோ நல்ல மனது உடையவர் அவர். ஒரு ஒரு வம்சம் நன்றாக இருக்கிறது என்றால் அதற்கு முந்தைய தலைமுறைகள் சாபம் வாங்காமல் ஆசீர்வாதத்தை வாங்கியவர்கள், அதுதான் நல்லா இருக்காங்க, இல்லைன்னா கஷ்டம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன கூட கேட்டாங்க, ஒரு தடவை நான் கலைஞரை அவர் வீட்டில் பார்த்தேன், போன வாரம் நீங்கள் ஏதோ நூல் வெளியிட்டீங்களாமே அப்படின்னு கேட்டார். என்ன இல்லையா, நான் தினசரி நூல் வெளியிட்டுருக்கேனே அப்படின்னு. காரணம் வந்து நமக்கு அந்த நகைச்சுவையை ரசிக்கக்கூடியவர் அவர். இன்றைக்கி கூட அவர் இல்லை, ஆனால் அதை எடுத்து இந்த பாட்டு பதிலில் பிரேயர் சாங்கிலேயே 25 தடவை கருணாநிதி வந்துட்டார். இதெல்லாம் சிலதெல்லாம் பிளஸ்டு விஷயங்கள். சில எல்லா விஷயமுமே 100 வருஷம் ஆகும், 101 வருஷம் ஆகும், 150 வருஷம் ஆகும். சில சமயம் அது அந்த உலக இதுலேயோ கால இதுலேயோ கண்டுக்காகவும் கூட போயிடும். அதை அந்த சரியான நேரத்தில் அதை ரெகக்னைஸ் பண்ணி பண்ணுவதற்கு உண்டான அந்த மனசு வந்து அந்த வம்சத்துக்கு இருக்கணும். அது வந்து ஒய்ஜி மகேந்திராவுக்கு இருக்கிறது. யூஏஏ வந்து இப்போது 60 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, வாழ்த்த வயது இல்லைன்னு தான் சொல்லணும், ஏன்னா எங்கள் ட்ராமா ட்ரூப் வந்து இப்போ 46 வருஷம் தான் ஆச்சு. ஆனால் கண்டிப்பாக யூஏஏ 100 வருஷம் செலிப்ரேட் பண்ணோம். காரணம் என்னென்னா, இதோ மதுவந்தி, மதுவந்தியோட பையன் பேரன் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஆக்ட் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. மகேந்திரா, மகேந்திரா வை சுதா டாக்டர், அது பெரிய ஒரு விஷயம். ஆக்ட் பண்ணணும்னு ஆசைப்படலாம். எங்கிட்ட ஒரு ட்ராமா போது ஒருத்தர் வந்து கதை சொன்னார், சூப்பரான கதை சார் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லை இல்லை சொல்லிடுறேன், அதை சொல்லணும், அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. 7 வேஷம் அந்த 7 ஆட்கள்னு சொல்லி கதை சொன்னார். நான் சொன்னேன், யோ இதுக்கு நான் ஒரு டி நகரில் போய் ஒரு அட்ரஸ் தரேன், இந்த மாதிரி நடிப்புக்கு அங்கே தான் ஒரு ஆள் சரியாக இருப்பான், எங்கிட்டலாம் நான் வராத, நான் வந்து ட்ராமா ஆரம்பிக்கிற வரைக்கும் வெளில பேசிகிட்டு இருப்பேன், வெளில வச்சோன்னு உள்ளே போய் நடிச்சுட்டு வருவேன். என் ட்ராமாவில் ஃபஸ்ட்டு சீனும் லாஸ்ட்டு சீனும் ஒரே ட்ரெஸ் தான் போடுவேன், ஏன்னா வந்த ட்ரெஸ்ஸோடு ஃபஸ்ட் சீன் நடிப்பேன், வீட்டுக்கு போகிற சீன் இருந்தாலும் லாஸ்ட் சீனில் அந்த செட்டை போட்டு நடிச்சுட்டு போயிடுவேன். அதனால் எங்கள் ட்ராமாக்கெல்லாம் வேறு பாலிசி, நாங்கள் எவ்வளோ லேட்டாக ஆரம்பித்தாலும் கரெக்டாக இதுக்கு முடிச்சுருவோம், இதெல்லாம் நாங்கள் எங்கள் கொள்கைகளாக வச்சுருக்கோம். அதனால் அது வேறு ஸ்டைல். ஆனால் ஐயோ மகேந்திரன் இருக்கிற டயத்தில் நாம் எப்படி, அதெல்லாம் நான் நினைக்கிறது இல்லை. ராமாயணம்னா ராமர் இருப்பார், ராவணன் இருப்பாங்க, அதில் ஒன்றுமே இல்லை. ரெண்டு பேர் இருந்தால் தான் இன்னும் ராமருக்கே மரியாதை, ராமன் இல்லைன்னா ராமருக்கு எப்படி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஷிப், வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறவங்க ஃப்ரெண்டாக இருக்கிறது தான் உலகத்தில் பெரிய ஒரு விஷயம். ஐ விஷ் மகேந்திரா அண்ட் ஹோல் குரூப், இது ஒரு இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பதிவு என்பது ரொம்ப முக்கியம். இதை அடுத்த ஸ்டேஜ் வந்து இதை வானதி பதிவு தான் இன்டர்நெட்லேயும் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிடணும். காரணம் மேக்ஸிமம் இன்றைக்கி தெரிஞ்சு வெளியில் விற்கிறதுக்கு புக்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன், எல்லாருக்குமே இலவசமாக கொடுத்துட்டீங்க. அதை தாண்டி சொல்கிறேன், இன்னும் இருக்கா, சரி. இது வந்து இனிமேல் நாடகத்தை சேர்ந்தவர்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணும்போது அதுக்கு இந்த புக்கை ப்ரெசென்ட் பண்ணுறது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். எனக்கு அவர் சொன்ன அந்த இன்சிடென்ட் ஞாபகம் வருது. அபராஜித்தன் ஒரு ரைட்டர் தான் அந்த கதையை கொடுத்து சேகரி, அவர் என்ன சொன்னார், நான் கதையை ஆரம்பித்த உடனே என்னை துரத்து விட்டார் உங்கள் அட்ரஸுக்கு,
இதெல்லாம் அங்கே ஒரு பைத்தியக்காரன் தருக்கான் இதெல்லாம் பண்ணுவான் இப்படியே சொன்னாரான். அதை நீ மறந்துட்ட சொல்றதுக்கு, அங்கே ஒரு பைத்தியக்காரன் நாடகத்தின் மேலே வெறியா ஒரு பைத்தியக்காரன் இருக்கான், அவனுக்கு தான் இதெல்லாம் லாயக்கு விதவிதமாக ட்ரெஸ் போடுவான்னு அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் சேகர் தான். என்னை வந்து அடிக்கடி ரொம்ப பேர் என்னை கேட்பாங்க, இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, என்னோட மைக் விச் இஸ் அன்ஹர்ட் ஆஃப் இன் எனி அதர் கண்ட்ரி, வெளிநாடுகள்லாம் ஏன் சார் இந்த மாதிரி பண்ணுறதில்லை, இந்தியாவிலேயே ஏன் மெட்ராஸில் மட்டும் நடக்குது, இதுக்கு காரணம் சொல்லுங்கன்னார். ஒரே காரணம், நல்லி இங்கே இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் அமெரிக்காவில் இருந்தால் அங்கே நடக்கும், நம்ம அதிர்ஷ்டம் அவர் சென்னையில் இருக்கார், இங்கே நடந்துட்டுருக்கு. நல்லி சாருக்கு என்னுடைய வணக்கம். சிவகுமார் என்னுடைய பால்ய சிநேகிதன், அவர் இன்னும் பால்யன், நான் சிநேகிதன் மட்டும்தான், அதான் வித்தியாசம். சிவகுமார் ஆரம்ப காலங்களில் படங்களுக்கு வரைச்ச அவர் ஒரு நாடக வெறியன்னே சொல்லலாம், அந்த அளவுக்கு நாடகங்கள் பார்க்கணும், தான் ட்ரூப் ஆரம்பித்து நடத்தணும் அப்படின்னு ஒரு பெரிய ஆர்வம் உண்டு. அப்போது நிறைய யுஏஏ நாடகங்கள் வந்து பார்த்துருக்கார். இன்றைக்கு யுஏஏ புக்கை ரிலீஸ் பண்ணக்கூடிய நியாயமான ஆள்னா அது சிவகுமார் அவர்கள் தான். என்னுடைய வாழ்த்துக்கள் சிவகுமார். எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னொரு ட்ரூப்பில் இருக்கிற ராதாகிருஷ்ணன் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு யுஏஏ பற்றி ஒரு காஃபி டேபிள் புக், அதாவது ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லலாம், ஈஸி ரெஃபரன்ஸ், ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். மை தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மற்ற இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாச்சனாவுடைய பர்த்டே, 101வது பர்த்டே, அவருடைய சென்டினரி செலிப்ரேட் பண்ணோம் லாஸ்ட் செப்டம்பரா. மகன் மகேந்திரா, ஏய் லாஸ்ட் செப்டம்பரா நம்ம ஆரம்பித்தது செலிப்ரேஷன், வெரி சக்ஸஸ்ஃபுல் செலிப்ரேஷன். த என்டையர் ஃபேமிலி மஸ்ட் பி கங்க்ராச்சுலேட்டட் ஃபார் த பிரில்லியன்ட் ஒர்க் டன் அண்ட் ரிமெம்பரிங் பாச்சண்ணா அண்ட் எஸ்டாப்ளிங் இஸ் மெமரி டு எவ்ரிபடி இன் த தியேட்டர் வேர்ல்ட். பாச்சண்ணா வந்து எனக்கு ஃப்ரெண்ட், ஃபிலாசபர், கைடுன்னு யூஸ்வலாக சொல்லுவாங்க, அதெல்லாம் தாண்டி எனக்கு முக்கியப்பட்ட ஒரு நபர். அதாவது பாச்சண்ணாட்ட சொன்னால் எனி திங் இஸ் பாசிபிள் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கோடு தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம் அவர் கூட. ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் மட்டும் சொல்கிறேன். ஏவி ராஜகோபால் ஒரு ஐ டாக்டர் இருந்தார் மயிலாப்பூரில். நான் என்னுடைய ஐ டெஸ்ட் பண்ணிக்க அவர் போகும்போது, இட் வாஸ் இன் 1975 வாட் ஐ எம் டாக்கிங் இஸ் அரவுண்ட் பிப்ரவரி மார்ச், திடீர்னு அவர் சொன்னார், ஏண்டா நீங்கள்லாம் வந்து ஒய்ஜிபி ட்ரூப்பில் மேடையில் தூள் கிளப்புறீங்க, இந்த டெலிவிஷன் ஒன்று வருது அதில் ஏதாவது ஆக்ட் பண்ண வேண்டாமடா நீங்கள்லான்னு என்னை கேட்டார். டெலிவிஷன் வரப்போகிறதுன்னு பேப்பரில் படிச்சிருக்கோம், பட் அதை பற்றி நோபடி பாதர்ட். முதல்ல ஒய்ஜிபிட்ட சொல்லு நான் சொன்னேன்னு, டெலிவிஷனில் போய் ஆக்ட் பண்ணுங்கடா எல்லாரும், யூஏ ஆக்ட் பண்ணோன்னு சொன்னார். நேராக பாச்ச நாட்டை வந்து ரீப்ரொடியூஸ் இது மாதிரி ராஜகோபால் சொன்னார், சார் டெலிவிஷன் வருதாமே பாச்சண்ணா, அப்படியாடா சரி அப்படின்னார். 1975 ஆகஸ்ட் 15th வந்து டிவி வாஸ் இனாகுரேட்டட், வி வர் தி ஃபஸ்ட் ட்ரூப் டு ஆக்ட் இன் டெலிவிஷன், தட் வாஸ் ஒய்ஜிபி. இப்படிங்கிறதுக்குள்ள காரியத்தை சாதிச்சிட்டார் அவர். இதில் ஒரு அசோசியேட் அனெக்டோட் ஒன்று இருக்குது, ஐ டோன்ட் நோ ஒய்ஜி மகேந்திரா கவனிச்சனான்னு தெரியல. 40 வருஷங்கள் செலிப்ரேட் பண்ணாங்க 2015, அதில் ஒரு பிரபல நாளிதழ் ஒரு பெரிய கவரேஜ், பெரிய கவரேஜ், ஒன் ஃபுல் பேஜ் கவரேஜ் டெய்லி பேப்பரில், ஐ வாஸ் கிக்கிங் அரவுண்ட், மகேந்திரா வாஸ் வெரி ஆக்டிவ், அன்றைக்கி ஸ்கிரிப்ட் எழுதுகிற வெங்கட் வாஸ் தேர், எங்கள் யாரையும் அவள் இன்டர்வியூ பண்ண வரல, தப்பு கிடையாது, அது அவா டெசிஷன், யாரை வேணால் பண்ணலாம். ஆனால் அன்றைக்கு சம்பந்தப்படாத இந்த கலைஞர்கள் நிறையா பேர் இந்த இன்டர்வியூவில், முதல் நாள் இந்த டெலிவிஷனில் நாங்கள் தான் ஆக்ட் பண்ணோம், நாங்கள் தான் பாடினோம் சொல்லி அதை ரீப்ரொடியூஸ் பண்ணாங்க. எனக்கு என்ன இதில் ஆச்சரியன்னா, ஒரு ஃபேமஸ் நாளிதழ் இன்றைக்கி இருக்க கம்ப்யூட்டரைஸ்ட் யுகத்தில் ஆர்கிவ்ஸை போய் பையன் பார்க்கல, 75 ஆகஸ்ட் 15 ஹூ வாஸ் தேர், இதில் என்னென்னா அந்த நாளிதழ் பிரிண்ட் பண்ணின ப்ரோக்ராம் ஷீட் எங்கிட்ட இன்னும் இருக்குது. அன்னைக்கு பாடினவர்கள், ஆடினவர்கள், நாடகம் நடத்தினவர்கள், ஃபஸ்ட்டு எம்எல் வசந்தகுமாரியோடு ஆரம்பித்தார், அன்னைக்கு கே கே ஷா வாஸ் தி கவர்னர், எம்எல் வசந்தகுமாரி முதல்ல பாடினாங்க, அடுத்தது சீர்காழி கோவிந்தராஜன் அண்ட் வாணி ஜெயராம் மெல்லிசை,
அதுக்கடுத்தது யாமினி கிருஷ்ணமூர்த்தி டான்ஸு, அதுக்கப்புறம் யுஏஏயுடைய 25 நிமிஷம் ஸ்கிட்டு, வாலிபம் திரும்பினாலும் ஒரு ஸ்கிட் பண்ணோம், நான் மகேந்திரா ஒய்ஜிபி எல்லாரும் பண்ணோம். இல்லை சுதா ஆக்ட் பண்ணலை. குட். ஐ திங்க் இவ்வளோ கூட எழுத்தோன்னு நினைக்கிறேன், மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் அதில் எடுக்கலையா? அல்ல, மிஸ்ஸஸ் ரஜினிகாந்த் அப்போ சுதாக்கு டச்சப்புக்கு வந்தா. ஸோ நாங்கள்லாம் ஆக்ட் பண்ணோம். இதில் என்ன வேடிக்கைன்னா, இதில் சம்மந்தப்படாத நிறையா பேர் நாங்கள் ஆக்ட் பண்ணோம்லாம் சொல்லிட்டாங்க. எனக்கு பொறுக்கலை, ஏன்னா இக்கூட இன்டர்வியூட் மகேந்திரா வாஸ் வெரி ஆக்டிவ். பட் ஏன் அவள் வந்து ஒன் ஒன் தி கோயிங் டு த ஆர்கிவ்ஸ் அண்ட் சி ராங் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது வந்து கொஞ்சம் தப்புன்றது என்னுடைய ஒப்பீனியன் எப்போவுமே. நான் அவங்களுக்கே ஃபோன் பண்ணேன், ஃபோன் பண்ணி இந்த பர்சன் இன்சார்ஜ் அப்பாலஜைஸ்டுமே, அது பண்ணினவங்க தப்பாக பண்ணிட்டாங்க சார், நான் அதை பண்ணியிருக்கணும், அது தப்பு தான், நீங்கள் ஒரு மறுப்பு கடிதம் எழுதி போடுங்கன்னு சொன்னேன். நான் வேண்டாம், சம்மந்தப்பட்டவங்கெல்லாம் தெரிஞ்சவங்க, அனாவசியமாக விரோதம் வரும், பாச்சன் அப்படி தான் சொல்லுவார், சரி விடுறா அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்பார். ஸோ அந்த ஆட்டிடியூட் நான் எடுத்துனேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, தேர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் டு செலிப்ரேட் அபவுட் யுஏஏ, நாட் ஒன் 66 வருஷமோ ஒய்ஜி மகேந்திரா டாப்பில் ஆக்ட் பண்ணுறதோ, பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ் அண்டு ரைட்டர்ஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதோ தவிர எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. திஸ் இஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு ஒய்ஜிபி. ஒய்ஜிபிட்டு அற்புதமான குணம் என்னென்னா, எல்லாத்துக்கும் ஒரு ரீசனிங், பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீசன்ஸ், நான் இப்போ ஃபிலிப்ஸில் வேலை செஞ்சுட்டுருந்தேன், ஒய்ஜிபி வாஸ் ஆல் இன் ஆல் ஃபார் மீ. அப்போ என்னை கல்கட்டாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, ப்ராப்டாக கூப்பிட்டு அதெல்லாம் போகக்கூடாது நினைட்டார் ஒரே வார்த்தையில். பார்த்தோன்னா ஃப்யூச்சர் பார்த்தோன்னா, ஃப்யூச்சராவது பாஸ்டாவது பேசாமல் வர்ற, அதுக்கு அவர் சொன்ன ரீசன் இது வரைக்கும் வேர்ல்டில் யாருமே சொல்லியிருக்க முடியாது. நீ கல்கட்டா போனால் அண்ணாமலை மன்றத்தில் கொடுக்குற கோதுமை அல்வாவும் ரவா தோசையும் கிடைக்க மாட்டேன் உனக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன் இதெல்லாம் ஒரு காரணமாக பார்த்தேன்னா. நேராக ஆற்றுக்கு வீட்டுக்கு வந்தார், வந்துட்டு அப்பாவை கூப்பிட்டு, ராமூர்த்தியர் ஒன்றும் கவலைப்படாது, எங்கள் பிள்ளைக்கு நான் வேலை பண்ணித்தரேன், அங்கே நக்சலைட் ப்ராப்ளமாக அங்கே போய் குழந்தைய அனுப்பணுன்ட்டார். அப்போ குழந்தைய ஆகிட்டேன் அவருக்கு. ஸோ அதோடு ஓய்ட ஓவர், அதுக்கப்புறம் நானே வேலையை பார்த்துன்னு வந்துட்டேன்னு வச்சுக்கேன். தட் வாஸ் பாச்சனா, ஹூட் எ கிரேட் சென்ஸ் ஆஃப் ஹியூமர், கிரேட் ஹெல்பிங் டெண்டன்சி. நம்ம நீலு ஒரு புக் எழுதியிருக்கார், நாடகமே உலகம்னு, விஎஃப்எஜி சமீபத்தில் மறைந்தனுடைய நண்பர். அதில் ஒரு சாப்டர் அபவுட் ஒய்ஜிபி, எவ்வளவு அற்புதமான மனிதன் அவர், எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் அப்படின்னு சொல்லி இன்சிடென்ட்ஸ் கோட் பண்ணியிருக்கார். ஸோ தட் வாஸ் பாச்சனா. டுடேஸ் பர்த்டே, பாச்சனா இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் பாச்சனா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ ஏஆர்எஸ். கேஆர்எஸ்க்கு நடந்த அனுபவம் நிறைய எனக்கும் நடந்திருக்கு. நான் பெற்றால் தான் பிள்ளையாங்கிற நாடகம் தான் முதல்ல நடித்தேன், 1961 அதான் என் என்ட்ரி ஆன்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இந்த மேடை எனக்கு ஒரு ஸ்பெஷல் மேடை, ஏன்னா நான் நடிகராக அறிமுகமானது யுஏஏல, ஒய்ஜிபி சார்பில் இங்கே மகேந்திரா இருக்கார். என்னை எழுத்தாளராக அறிமுகப்படுத்தினது ஏஆர்எஸ், அவரும் மேடையில் இருக்கார். என்னை டைரக்டராக அறிமுகப்படுத்தினது காத்தாடி, அவரும் மேடையில் இருக்கார். ஆக என் ட்ராமாவை டைரக்ட் பண்ணதுங்கிறது உனக்கு பெருமை, நான் என் பெருமையை தானே சொல்ல முடியும். ஸோ என்னை எழுத்தாளராக்கியது, நடிகராக்கியது, டைரக்டராக்கியது, மூணு பேர் மேடையில் இருக்காங்க. எஸ்வி சேகர் பேசிட்டு போயிட்டார், அவர் பேசினதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம். ஒரு எழுத்தாளர்கிட்ட சொன்னாராம், இதெல்லாம் இங்கே உதவாதுப்பா, என்னால் முடியாது, நேராக மகேந்திரா வீட்டுக்கு போன்னு மகேந்திரா அட்ரெஸ் கொடுத்தாராம். நான் 15 படத்தில் எஸ்வி சேகர் ஹீரோவாக போட்டிருக்கேன். அப்போ இந்த மாதிரி ஒரு தடவை அவர் சொல்லியிருந்தாருன்னா என்னுடைய ரேஞ்ச் எங்கேயோ போயிருக்கோம், சொல்ல வேண்டியதையும் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டார். அவர் எஸ்வி சேகரும் மேடையில் இருக்கிறது எனக்கு நிஜமாகவே பெருமை. ஏனெனில் எஸ்வி சேகரை என்னுடைய ஹீரோவாக படங்களில் பார்த்த நான் இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலும் அவரை ஒரு ஹீரோவாக பார்க்கிறேன். அப்புறம் நல்லி சார்லாம் பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு. நாடக உலகம்னா அந்த காலத்தில் கங்கா யமுனா சரஸ்வதிங்கிற மாதிரி மூணு நதிகள், ஒன்று ஒய்ஜிபி, ஒன்று கேஎஸ் நாகராஜன், ஒன்று சாம்பு நடராஜன். இவங்களுடைய அரவணைப்பு இல்லாமல் மேடையில் யாருமே நுழையறிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. ரோட்டில் சும்மா போகிறவங்களாம் கூட்டு போய் ட்ராமாவில் நடிடா அப்படிம்பாங்க அவங்க. அந்த மாதிரி தான் நாடகோலத்தில் எல்லாம் நினைச்சாங்க. அதை மனசில் நினச்சினே இன்றைக்கி அடுத்தால பார்த்தேன், இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு கிளிப்பிங் வந்துருந்தது.
இந்த பக்கத்தில் இந்த அலக்னந்தான்னு ஒரு ரிவர் வருது, அந்த பக்கத்தில் இந்த பாகீரதின்னு ஒரு ரிவர் வருது, ரெண்டு சேர்ந்து கங்கையா சங்கமம் மாறுது. அதுக்கப்புறம் கங்கை எது அலக்னந்தா ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை, பாகீரதி ஐடென்டிஃபிகேஷனும் இல்லை, அப்புறம் அது கங்கை தான். இதனை யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு பக்கத்திலிருந்து நான் ஓடி வந்தேன், ஒரு பக்கத்திலிருந்து என் மனைவி ஓடி வந்தாள், இரண்டு பேரும் கலந்தோம், அவளுடைய ஐடென்டிட்டியும் போச்சு என்னுடைய ஐடென்டிட்டியும் போச்சு, நாங்கள் இருவரும் குடும்பமானோம். அதே மாதிரி தான் என்னுடைய மாப்பிள்ளைகள் இங்கேருந்தோ ஓடி வந்தாங்க, இங்கேருந்து நானும் என் பொண்ணு என் பொண்டாட்டி மூணு பேரும் ஒரு திசையில் ஓடி வந்தோம், கலந்தோம், அது ஆலமரமாச்சு. இப்படி என் நினைவுகள் போயின்னு இருக்கிறச்சே என் நினைவு யூஏஏ நோக்கி பாய்ந்தது. எங்கேயோ அம்பத்தூரில் முதல்ல ஒய்பிடிஏவாக இருந்தோம், யங் பாய்ஸ் ட்ரமாட்டிக் அசோசியேஷன், அப்புறம் அதை ஒய்சிஏவன்னு மாற்றினோம், ஒய்சிஏ யங்ஸ்டர்ஸ் கல்ச்சரல் அசோசியேஷன். அந்த நதி கங்கை என்னும் யூஏவில் வந்து சேர்ந்ததால் இன்றைக்கி எங்களுக்கு எவ்வளவு பலன்கள், நான் மௌலி அட்லாண்டா கணேஷ் ராஜாமணி இவர்களெல்லாம் அம்பத்தூரில் இருந்து வந்தவர்கள் தான். அங்கேந்து விடுபட்டு போனவன், பெயர் சொல்லக்கூடிய ஒருவன், புகழ் பெறக்கூடிய ஒருவன் அப்படின்னு ஒருத்தருந்தான்னா அது ராதாகிருஷ்ணன். எங்கள் ட்ரூப்பில் ஒரு மெம்பர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை செஞ்சார். என்னுடைய அலுவலக நாட்களில் மத்தியானம் லஞ்ச் டைட்டில்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா போகாத நாட்கள் இல்லை, அவ்வளவு தூரம் ஒத்துமையாக இருந்தோம். எங்களுடைய ட்ரூப்பினுடைய ட்ரெஷரர் அவர் அன்னிலேருந்து இந்த கணக்கு ஒப்படைக்கும் கணக்கு ஒப்படைக்கணும் கேட்டுட்டே இருப்பார், அவ்வளவு நாணயமானவர். நான் கூட ஒருத்தர் கேட்கறது உண்டு, ஐயோ எனக்கு நம்பிக்கை இருக்கியா, எதுக்கு கணக்கு ஒப்படைக்கணும், இல்லையா கணக்கு ஒப்படைச்சதான் நீங்கள் எவ்வளோ தரணும்னு உங்களுக்கு தெரியும், யாருமே எல்லாம் பேசிட்டே போகிறீங்களே பார். அப்பேற்பட்ட ட்ரெஷரர் அந்த வார்த்தையை அவர் சொன்னதுலேருந்து அன்னிலேருந்து அவர்கிட்ட நானும் தள்ளி நிற்கிறேன், மௌலியும் தள்ளி நிற்கிறான். அவர் இன்னைக்கு ஒரு புக் எழுதியிருக்கார், அதுவும் யூஏ பற்றி எழுதியிருக்கார் அப்படின்னு ஒன்று. டெஃபினட்டாக இன்றைக்கி என்னால் உடம்பு முடியல, நான் மகேந்திராவுக்கு ஃபோன் பண்ணி மகேந்திரா நான் மன்னிச்சிடறேன் நான் வரலன்னு சொல்லிட்டேன். மகேந்திராவுடைய எவ்வளவோ ஃபங்க்ஷனுக்கு நான் போயிருக்கேன், அதனால் வராமல் இருந்தால் மகேந்திரா தப்பாக நினைக்க மாட்டான். ஆனால் ராதாகிருஷ்ணன் முதல் ஃபங்க்ஷன் அது, மற்ற ஃபங்க்ஷன் இதுக்கும் நான் போகல, நான் வராமல் இருந்தால் தப்பாக இருக்கும் என்று தான் தைரியமாக நானே வண்டியை ஓட்டிட்டு வந்தேன். ஆனால் வண்டி ஓட்டிட்டு வரதில் இன்றைக்கி எவ்வளோ சிக்கல்கள், ஒய்எம்சிஏ தாண்ட முடியல, மவுண்ட் ரோடில் ஹெவி டிராஃபிக் ஜாம், திரும்பி போகிறவங்க யாரும் அந்த ரூட்டை எடுத்துடாதீங்க, ஜெமினி வழியாக சுற்றி ஆழ்வாரப்பட்டு வழியாக போங்க, அந்த பக்கம் போகிறவங்க. இன்றைக்கி மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முகத்துவாரம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு நதி வந்து கடலில் கலக்கிற இடத்துக்கு பேர் தான் முகத்துவாரம். அப்படி கடைசியாக ஓடி வந்து அந்த நதியில் கலந்து முகத்துவாரம் அருகே அதை பிடிச்சியே, ராதாகிருஷ்ணா உனக்கு வாழ்த்து சொல்ல இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேங்கண்ணா. நீ இப்ப அடுத்தது எஸ் வி சேகரை பத்தி எழுதுறேன் அப்படின்னு நான் சொன்னப்பறம் தான் சொல்றேன், விஸ்வசாந்தியை பத்தி எழுதுறேன். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் ராதாகிருஷ்ணா. அந்த மகேந்திரா ட்ரூப்ல இருந்தது எனக்கு அனுபவம் கிடையாது, எனக்கு பாடம் கிடையாது, எனக்கு இனிமை கிடையாது, இது மூணு இல்லைன்னா என்ன நீங்கள் கேட்பீங்க, அது என் வாழ்க்கை. என் வாழ்க்கைக்கு அடித்தளம் போட்டவர் திரு ஓஜிபி. ஒரே ஒரு இன்சிடண்ட்டை சொல்கிறேன், May 17, 1969 சனிக்கிழமை ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரேன், எங்கள் ஃபாதர் திடீர்னு கேள்வி வந்துட்டார், ரொம்ப சீரியஸாக இருக்கார். ஓஜிபிக்கு ஃபோன் பண்ணேன், மாதிரி அப்பா ரொம்ப சீரியஸாக இருக்கார், கேள்வி அடிபட்டார்னா அப்படி கேள்வி வந்துட்டார். அவர் ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ணி நான் மட்டும் எங்கே ஃபோன் பண்ணேன், நான் ஹாஸ்பிட்டல் எடுத்து போடுவார் அப்படி சொன்னதில் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான், என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. வேறு வழியில்லாமல் அந்த வீட்டில் அந்த சமயத்தில் என்னுடைய மூணு பிரதர்ஸும் வீட்டில் இல்லை, நான் தான் தனியாக இருந்தேன். அவர் எடுத்துக்கிட்டு அவர் வந்து கோமா ஸ்டேஜ் போயிட்டார்னு வச்சுங்களேன், எடுத்துட்டு அவசரமாக டாக்ஸியில் போட்டுட்டு நான் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் போகிறேன். ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் வாசலில் ஓஜிபி கார் நிற்கிறது, ஓஜிபி நிற்கிறார். அவர் யார்? அவர் தான் என் வாழ்க்கை, எனது ரெண்டாவது தகப்பனர். அவர் ஆசி,
யுஏவிகள் அனைவருக்கும் இருக்கும். நீங்கள் 100 ஆண்டுகள் கொண்டாடுவீர்கள் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சத்குருபியோ நமஹா. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து இங்கே பேசுறதா இல்லை, ஐ எம் டெரிபிளி சிக், பட் ஐ ஆஸ்க் ஃபார் திஸ் லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த மேடையில் உட்காந்துட்டுருக்கிற ஒத்தொத்தருக்கும் எங்கள் குடும்பம் சார்பிலையும் எங்கள் தாத்தா சார்பிலையும் ஒரு மிகப்பெரிய நன்றியை 3வது தலைமுறையாக நான் தெரிவிச்சுக்கணும்னு உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ்பெஷலி டு டிவி ராதாகிருஷ்ணன் அங்கிள் ஃபார் இன்னொரு ட்ரூப்பில் இருக்கிறவர் வந்து இந்த ட்ரூப்பை பற்றி ஒரு புக் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த புக்கில் என்னை பற்றி எழுதணும்னு சுத்தமாக அவசியம் கிடையாது. பட் ஒரு தனி சாப்டர் போட்டு மேடை நாடகங்களுக்கு மதுவந்தி அறிமுகமாகிறாருன்னு நீங்கள் எழுதினதே வாஸ் அ பிளசன்ட் சர்ப்ரைஸ் ஃபார் மீ. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, இது எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குது. அடுத்த தலைமுறை, அதாவது பல குடும்பங்களில் அடுத்த தலைமுறை வந்து அந்த குடும்பத்தோட பேரை காப்பாற்றலைனாலும் நல்லா கெடுத்துக்கிட்டு வராங்க. அதை பண்ணாமல் எங்களுக்கு உங்களை மாதிரி பெரியவங்க கொடுக்குற இந்த ஊக்கத்தில் தான் நாங்களும் இதே மேடையிலையும் பல மேடைகளையும் மேடை நாடகங்கள் போட ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் வி ஆர் ஷுவர், சிவகுமார் அங்கிள் சொன்னாங்க 100வது வருஷம் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க, ஏன்னா உன் பையனும் இதில் வந்துடுவான் அப்படின்னாரு. இன்றைக்கும் சிவகுமார் அங்கிள் வந்து சூர்யாக்கும் கார்த்திக்கும் தம்பி மாதிரி தான் இருக்கார் பார்க்க. அண்ட் எங்கள் அப்பா எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி இருக்காருன்னு தைரியமாக சொல்லிக்கிறேன். அண்ட் நான் ஏன் இந்த மேடைக்கு வந்து இந்த பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா, இங்கே எனக்கு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன்னா மாது பாலாஜி அங்கிள் வந்திருக்காங்க. மாது பாலாஜி அங்கிள் எல்லா மேடையிலையும் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் நலந்தானால சுண்டுன்னு மகேந்திரா பண்ண கேரக்டரை பார்த்து தான் எனக்கு பவரே கிடையாது, ஆனால் நான் கண்ணாடி போட்டுப்பேன். இன்றைக்கும் பாருங்கள், அவர் கண்ணாடி போட்டுட்டு தான் வந்திருக்காரு, ஆனால் அவருக்கு ஆக்சுவலாக பவர் கிடையாது. ஹி வேர்ஸ் தோஸ் கிளாஸஸ் பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர். எங்கள் அப்பா பவர் இருக்குது, டையெல்லாம் அடிச்சுப்பாரு, நம்பாதீங்க, பயங்கர ஃப்ராடு. ஆனால் தி மெயின் ரீசன் வை ஐ ஆக்சுவலி கேம் ஆன் ஸ்டேஜஸ், மாது பாலாஜி அங்கிள் வந்து 40 வருஷம் கிரேசி கிரியேஷன்ஸ் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. Please give them also a big hand. These are all things that everybody needs to know. Nataka Priya is celebrating 46 years. UAA is continuing for 66 plus years. Crazy Creations is celebrating 40 years. எங்கள மாதிரி அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் தான் என்கரேஜ்மெண்ட். சத்தியமாக எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு, மா இது பாருமா எனக்கு அப்புறம் நீ தான் மேடை நாடகத்தை எடுத்து நடத்தணும்லாம் சொல்லவே இல்லைங்க. ஆனால் இந்த பைத்தியம் எனக்கு பிடிச்சதுக்கு காரணம் என்னன்னா, அவரு அந்த மேடைக்காக உழைச்சிருக்கிற உழைப்பு, அந்த மேடைக்காக அவர் வாழற வாழ்க்கையை நான் பார்த்து, அடேங்கப்பா சினிமாவில் இவ்வளோ பிஸியாக இருந்த ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை இழந்து இந்த நாடகத்தை இன்னும் கட்டி காட்டுக்கிட்டு இன்னும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னா, அப்போ தெர் மஸ்ட் பி சம் மேஜிக் டு தி ஸ்டேஜ். அந்த மேஜிக் என்னன்னு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோமே தான் நான் இந்த மேடையை ஏறினேன். பைத்தியம் பிடிச்சி ஏறிட்டேன், அந்த பைத்தியம் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும், கூட முடியல. இப்போவும் நான் இந்த வாணிராணி சீரியல் ஷூட்டிங்கு போனேன்னா அவங்களே சொல்லிடுறாங்க, மேடம் சனி ஞாயிறு கூப்பிட மாட்டேன், மேடம் ட்ராமா இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ஒரு டெரர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்க்ஸ் டு ஹிம். ஏன் இன்றைக்கி நான் இந்த இங்கே ஒரு முக்கியமான பதிவு நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னா, நீங்கள்லாம் வந்து நாடகத்தை ரசித்து நாடகத்தை சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ். ஆனால் ஒரே ஒரு வேதனை தான், இங்கே நான் பார்க்குறவங்க அத்தனை பேரும் நிறைய நிறைச்ச முடிதான் நான் பார்க்குறேன். உங்கள் பசங்க, உங்கள் பேர பசங்கள் நான் இங்கே பார்க்கல. தயவு செய்து மேடை நாடகங்களுக்கு உங்கள் குழந்தைங்களையும் பேர குழந்தைங்களையும் தயவு செய்து கூட்டிக்கிட்டு வாங்க. அடுத்த தலைமுறை மேடை ஏறினா மட்டும் பத்தாது, அடுத்த தலைமுறை அங்கே உட்காந்து பார்க்கணும், அப்போ தான் இது வளரும். ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு ப்ளீஸ் பிரிங் யங்ஸ்டர்ஸ், நாட் ஜஸ்ட் ஃபார் மூவிஸ் அண்ட் டு மால்ஸ் பட் டு தியேட்டர். திஸ் இஸ் லைவ் ஆர்ட் ஃபார்ம். இங்கே கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது. நேற்றுக்கு நாங்கள் சத்யபாமா காலேஜில் போய் எங்களை விட ஒரு 20 வருஷம் சின்ன வயசில் இருக்கிற பசங்களுக்கு எங்களுடைய லேட்டஸ்ட் ட்ராமா கோச்சுக்காதம்மா போட்டோம். அவங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மேடை நாடகம் பார்க்குறாங்க. அவங்க ரசித்த அந்த ரசிப்பு எங்களுக்கு அவ்வளோ பெரிய எனர்ஜி, எனக்கு அவ்வளோ சைனஸ் நேற்றுக்கு, பட் அது எல்லாமே மறந்து நேற்றுக்கு நான் நடித்தேன்னா அதுக்கு அந்த ரசனை அந்த பசங்க கொடுத்த அந்த ஊக்கம் தான் காரணம். ஸோ யங்ஸ்டர்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க மேடை நாடகம் நலிஞ்சிருச்சு இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செய்து நான் இன்டர்நெட்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி இனிமேல் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அடுத்த தலைமுறை வருது, இதுக்கு அடுத்த தலைமுறைகளும் வர ஆரம்பிக்கும், எங்களுக்கு அப்புறமும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. நாடகத்துக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. அதை நான் இங்கே முக்கியமாக பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன்.
இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க வந்து அங்கிள் பல நாடகங்கள்ல அதே மாது வேஷம் போட்டுக்கிட்டு வரீங்க 40 வருஷமா. யூ பின் மாது, பட் நீங்க மாதுவா கூகுள் கட்டோத்கஜன், சாக்லேட் கிருஷ்ணா, மீசியானாலும் மனைவி, மேரேஜ் மேட் இன் சலூன், இந்த மாதிரி பல நாடகங்கள், வேற வேற நாடகங்கள்ல நீங்க மாதுவா நடிச்சுக்கிட்டு வரீங்க. ஒரு மனுஷன் காலேஜ் ஸ்டூடெண்டா 1975 கல்யாணம் ஆன வருஷம், ஸோ தட் பிளேஸ் 2 இயர்ஸ் ஓல்டர் டு மீ, இட்ஸ் மை எல்டர் பிரதர், ரகசியம் பரம ரகசியம். 1975 ஹி ஸ்டார்டட் டூயிங் த ரோல் ஆஃப் மகேஷ் த காலேஜ் ஸ்டூடெண்ட். டுடே 43 இயர்ஸ், 2018 ஹி ஹஸ் கான் டு ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாண்ட், டன் த சேம் ரோல் அஸ் மகேஷ். No, no, this deserves a bigger applause, please. I'm not going to take this lightly. 2018, he has done the same role as Mahesh. And when he stands on stage and says, geography, botany, out of pity, people still clap. And you, I, as a daughter, my son, as a grandson, மற்ற டைம்லலாம் அவரை பார்க்கச்ச தாத்தா அப்பான்னு தோணுது, பட் அந்த மகேஷா பார்க்கும்போது எங்களுக்கு அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியறான், கண்ணுக்கு தெரியறான்னே சொல்கிறேன் தைரியமா. இது ஒரு ஹிஸ்டாரிக் பதிவு, ஏன்னா பிராட்வேல கூட மவுஸ் ட்ராப் அப்படிங்கிற பிளே லண்டன்ல 60 இயர்ஸ் தே செலிப்ரேட்டட், லே மிசராபிள் 25 வருஷம் கொண்டாடினாங்க, லயன் கிங் 15th இயர் ஓடிக்கிட்டு இருக்கு, பல நாடகங்களை கொண்டாடுறாங்க பிராட்வேலையும் வெஸ்ட் எண்ட்லையும் லண்டன்ல இங்க நியூயார்க்ல, பட் அங்க எல்லாமே 15 வருஷமா நாடகம் ஓடிட்டு இருக்கு, ஆனா அதே காஸ்ட் அந்த நாடகத்தை நடிக்கிறது கிடையாது. ஐ திங்க் இது ஒரு பெரிய செலிப்ரேஷனா எடுத்து நான் கண்டிப்பா பண்ண போறேன் எங்க அப்பாக்கு, அவர் அவங்க அப்பாவுக்கு பண்ணிட்டார், இது என்னுடைய டியூட்டி ஆஸ் அ டாட்டர். ஐ அம் கோயிங் டு டூ திஸ், கால் டாப் தியேட்டர் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி, இஃப் பாசிபிள் சம்படி ஃப்ரம் பிராட்வே. ஐ திங்க் இஃப் YGP குட் கோ டு டெலிவிஷன் இன் 1975 அண்ட் டூ அ ஸ்கிட் தேர்ட் ஜென், ஐ திங்க் ஐ கேன் டேக் திஸ் அ லிட்டில் இன்டர்நேஷனல். ஐ வாண்ட் டு செலிப்ரேட் த ஃபேக்ட் தட் திஸ் மேன் கம் ஃபார்வர்ட் ஹஸ் பீன் டூயிங் த சேம் ரோல் ஆஃப் மகேஷ் ஃபார் 43 இயர்ஸ் கண்டினியூஸ்லி, and has convinced the entire world to believe that he can pull that role off. I think this is a historic achievement in the field of world theater. I don't know anywhere else where actors have continuously performed the same role for 43 years. So Tamil nadagatha lesla eduthukadinga, pala rockets irukku inda nadagathla, inda industry la, we call this an industry. It's not just something that we come and do chumma for the weekend. And தயவு செய்து மேடை நாடகங்களுக்கு நீங்கள் வரும்போது, இப்போது அப்பா ட்ராமாக்கு, மோகன் அங்கிள் ட்ராமாக்கு, சேகர் அங்கிள் ட்ராமாக்கு, இப்போ ஓரளவுக்கு எங்கள் நாடகங்களுக்கு, இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேர் நாடகங்களுக்கும் நீங்கள் டிக்கெட் வாங்கிக்கிட்டு வரீங்க. பட் எத்தனையோ நாடக குழுக்கள் நாடகம் போட்டுட்ருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் முதல்ல கேட்குற கேள்வி ஃப்ரீயாக வந்து உட்கார முடியுமான்னு. தயவு செய்து அந்த கேட்குற கேள்வியை நிறுத்துங்க. சத்யம் தியேட்டர் பார்க்கிங்க்கு நீங்கள் 120 ரூபாய் கொடுக்குறீங்க, 2 மணி நேரம் உயிரை கொடுத்து நடித்து உங்களை என்டர்டெயின் பண்ணுறவங்களுக்கு 100 ரூபாய் உங்களால் கொடுத்து அந்த நாடகத்தை பார்க்க முடியாதா? ப்ளீஸ் சப்போர்ட் தமிழ் தியேட்டர், என்கரேஜ் தமிழ் தியேட்டர், அண்ட் ஐ எம் ஷுவர் அஸ் லாங் அஸ் ரித்விக்ஸ் கிரேட் கிராண்ட் சில்ட்ரன் ஆர் அரவுண்ட், திஸ் ஃபேமிலி வில் பி ஒன்லி டூயிங் திஸ் திங் ஆன் திஸ் YGP ஆடிட்டோரியம் இன் பாரத் கலாச்சார். அக்டோபர் 2ஆம் தேதி நாங்கள் இங்கே கோச்சிக்காதமா போடுறோம், அப்பா வாணி மஹாலில் 3G போடுறாரு. தட் இஸ் ஹவு திஸ் ஃபேமிலி பர்ஃபார்ம்ஸ் அண்ட் வி ஆர் ப்ரவுட் டு சே தட். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. மது சொன்னதில் ஒரு மேட்ரு நீங்கள் பயப்படுவானா, இன்றைக்கி இது ஆல் ஆர் வெல்கம் ஷோ தான், டிக்கெட் கிடையாது இதுக்கு. என்னோட 43 வருஷமாக நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் போட்டேன், 43 வருஷமாக 12 வயசு பையன் ரோல் போட்டது நம்ம சுப்பினி, அவன் அதே ரோல் தான் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு ரகசியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படியே இருக்காங்கிறதுனால, ஸோ ரெண்டு பேரும் அந்த ரோலில் கேஷ் பண்ணது எங்கள் டைரக்டர் ARS ரகசியம் பரம ரகசியம் போது. ஸோ நிஜமாவே இந்த தடவை மது சொன்ன ஒரு பாயிண்ட், யங்ஸ்டர்ஸ் ஆஸ்திரேலியாலையும் நியூசிலேண்ட்லையும், சிவா சார் நீங்கள் இதை கவனிக்கணும், சிவா சார் தான் சொல்கிறேன், நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ராமாவை பார்த்துட்டு அவங்க போகும்போது சொன்னது, இந்த சினிமாவோட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க அங்கே நியூசிலாண்டு சின்ன குழந்தைகள். யூஸ்வலாக எனக்கு சின்ன குழந்தைகளை பார்த்தாலே அலர்ஜி, ட்ராமாவில் கொயின்னு கத்தும், எனக்கு கோவம் வரும், இது எல்லா நாடகத்துலையும் நடக்கிற விஷயம். பட் அவ்வளோ நல்லா ரசித்தாங்க. ஸோ எந்த கலையும் இந்தியாவிலே அழிக்க முடியாது,
எப்படி இந்த நாட்டில் கடவுள் பக்தியை அழிக்க முடியாதோ அதே மாதிரி எந்த கலையும் அழிக்க முடியாது. இப்போ சினிமான்னு எடுத்துக்கிட்டால் மூணாவது நாள் வெற்றி விழான்றாங்க, அப்படின்னா சினிமா நலிஞ்சு போச்சா? கிடையாது. சிச்சுவேஷன் சேஞ்ச் அவ்வளோதான். ஸோ எங்கள் கலை எங்களோடு இருக்கும், வாழ வைக்க உங்களை மாதிரி ரசிகர்கள் யங்ஸ்டர்ஸை கொண்டாங்க. நான் பாரத் கலாச்சார கச்சேரியில் கூட பார்க்குறேன், இங்கே பாடுறவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் அங்கெல்லாம் 40+ தான் வராங்க, அவங்களாம் வேறு மாதிரி மியூசிக் போகிறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து கொண்டாந்தால் தான் அது நடக்கும். அந்த பாயிண்ட் எடுத்து சொன்னதுக்கு மது நன்றி. அண்ட் இன்னும் 10 வருஷம் இருந்தாலும் நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் ரோல் தான் பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் ஏன் பேச விட்டேன்னா, அவங்க தான் இந்த யூஏவுக்கு சம்மந்தப்பட்ட விழுதுகள், அவங்க தான் இந்த யூஏவுடைய குழந்தைங்க தான். நான் ஆக்சுவலாக வழி போக்குற மாதிரி தான், சும்மா ஒரு சும்மா கலர்ஃபுல்லாக ஒரு ஆள் சட்டை கிட்ட போட்டு வரானுக்கு எனக்கு கூப்பிட்டுக்கான நினைக்கிறேன். பட்டு நான் சென்னை வந்தது நடிகனாகவோ நாடக நடிகனாகவோ அப்படி எந்த அனுப்பி வரல. நான் சென்னை வந்தது ஒரு ஓவியனாவுக்காக தான் சென்னை வந்தேன். ஒரு 1958 65 வரைக்கும் இந்தியா பூரா சுற்றி ஓவியங்கள் வரைஞ்சேன். அது எனக்கு முன்னோடியாக வந்து கோயில்களில் உட்காந்து ஓவியம் வரைஞ்சவர் சில்பி அவர்கள் தான் நிறையா வரைஞ்சிருக்காரு. அவர் இன்னும் கோயிலுக்கு விக்கிரகங்கள்லாம் வரைஞ்சிருக்காரு. ஆனால் நான் வந்து ஆண்டவுடன் மாதிரி ஒரு டெபுடேஷன் போய் வரையில என்னுடைய கையை செலவு போட்டு வரைஞ்சிருக்கேன். செலவு போட்டு வரைஞ்சேன்னா திருப்பதியில் பிளாட்ஃபார்ட்டில் படுத்து 3 நாள் பிளாட்ஃபார்ட்லேயே படுத்துட்டு மக்களோடு மக்களாக படுத்துட்டு வரைஞ்சேன். மகாலிபுரத்துக்கு சைக்கிளில் போய் ஒரு அக்ரகாரத்தில் ஒரு ஐயர் வீட்டுக்கு முன்னாடி வெள்ளாட்டுக்குட்டியும் தெருநாயும் படுத்துங்கிறதில் விரட்டி விட்டு அங்கே படுத்து ஓவியம் வரைஞ்சேன். அந்த மாதிரி ஒரு 5000 பென்சில் ஸ்கெட்சும் ஒரு ஸ்பாட் பெயிண்டிங் ஒரு 150 பெயிண்டிங்கும் போட்டதில் பசங்க இந்த துறையில் இருக்கிறதுனால வந்து அதை ஒரு புத்தகமாக போட முடிஞ்சுது. அதாவது யூஏஏ வந்து 100 கொண்டாடுறாங்க, அதை 100 கொண்டாடி 150 கொண்டாடும் போது இந்த புத்தகம் இருக்கும். யூஏஏ வந்து 150வது ஆண்டை கொண்டாடும் போது இந்த புத்தகம் அவ்வளோ ஸ்ட்ராங்கான புத்தகம். இது ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்ட ஒரு புத்தகம், 2000 ரூபா. இது வேலைக்காக நான் சொல்லலை. இந்த புத்தகத்திலே வந்து என்னுடைய முதல் பகுதி வாழ்க்கை இருக்குது. அதாவது முதல் 25 ஆண்டுகள் நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய பதிவு இதில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே 10 மணி நேரம் காலையில் 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சிங்கிள் சிட்டிங்கில் வரைஞ்ச ஓவியம் இருக்குது. தஞ்சாவூர் கோவில் காலையில் 8 மணிக்கு வந்து சாயங்காலம் 4 மணிக்கு வரைஞ்ச ஓவியங்கள் இருக்குது. இந்த மாதிரி மொத்தத்துடைய அடையாளத்தை வந்து இந்த அமைப்பில் ஓஜிபியுடைய 100 ஆண்டு நிறைவு இருக்கிறதுனால அது ஞாபகமாக வந்து மகேந்திரவர்களுக்கும் யூஏவுக்கும் இந்த கொடுப்பிலே பெருமைப்படுங்க. முதல்ல டிவி ராதாகிருஷ்ணன் முதல் புத்தகம் விசேஷ சொல்லாரு, ரொம்ப பெருமையாக இருக்குது. அது யாரோ இன்னொரு ட்ரூப்புடைய வரலாறை வந்து ரொம்ப உரி உரி எழுதுறதுக்கு முதல்ல ராதாகிருஷ்ணனுக்கு நான் பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். அதை நூல் வடிவமாக கொடுத்த வானதிக்கு பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் நாடகத்துறையில் இருந்த காலகட்டங்கள் கோல்டன் டேஸ்ன்னு சொல்லக்கூடிய யூஏவுடைய அந்த ஃப்ளைட் 172 இம்பாபிக் மாடல் அந்த காலமெல்லாம் அந்த நாடக குழுவுடைய கோல்டன் டேஸ். அந்த காலகட்டத்தில் நானும் நாடகத்துறை சம்மந்தப்பட்டவன், இன்னைக்கு சந்தோஷப்பட்டுக்கிறேன். இன்றைக்கி 125 சபாயெல்லாம் போய் சபை 2-3 ஒன்றா சேர்த்தா கூட கூட்டம் வரமாட்டேங்குது. அந்த மாதிரி நேரத்தில் இயல்இசை நாடகம் என்று 3 பிரிவிலே கலை நிகழ்ச்சி நடந்தாலும் அதுக்கு காட்ஃபாதராக இருக்கிற ஒரே ஒரு நல்லி செட்டியார் அவருக்கு நான் முதல்ல இந்த மனப்பூர்வமான நன்றியை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் மதுவந்தி சொன்னதே ரொம்ப பிடிச்ச விஷயம், எல்லாமே வெள்ள முடியோடு இருக்கீங்க, நான் கூட வெள்ள முடிந்து சாயம் முடிச்சுட்டு இருந்து அந்த விஷயம் வேறு. பேரம்பேத்தியை கூட்டிவான்னு சொன்னாங்க, நாடகத்துக்கு நாடகம் அழியவே அழியாது, பேரம்பேத்தியை கூட்டிவான்னு சொன்னாங்க. ஐயோ, ஒரு கார்பாக்கு 100 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்க மாட்டேன், இலவசம் கேட்கறது கேவலம் இல்லையா அப்படி சொல்கிறாங்க. ஓடி போடாதுங்க தயவுசு, நிறையா வந்து நாடகத்து வாங்க. நாடகம் அழியவே அழியாது, நாடகம் தான் தாய். நாடகம் தாய் இல்லாமல் சினிமா வரவே வராது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ சிவகுமார் நினைக்கிறாங்க, அந்த நாடகம் போட்ட பிக்சர் தான். ஒரு 2025 நாடகம் அம்மந்தாலியை போட்ட கூட கண்ணு மூடி பிடுங்கி போச்சு. தமிழ்நாடு பூரா போய் போட்டேன். 25 நாடகம் போட்ட ராஜகோபால் எம்ஆர்கே 2 பேர் தான் இன்சார்ஜ், கடவுள் நுழைவாயில் துவாரபாலகர்கள். அவங்க ஒத்துக்கிட்டா தான் எம்மா நாடகம் போட முடியும். அது போய் வீட்டில் ராஜகோபால் வீட்டில் போய் ஹிந்தி பேர் வாங்கி கொடுத்து காஃபியில் மாமிக்கிட்ட வாங்கி கொடுத்து ஆட்சி கொடுத்து அண்ணா அண்ணா ஒரு சான்ஸ் கொடுத்து சொல்லி அப்படி கெஞ்சி கூத்து அடித்தான் நாடகத்துக்கு வாய்ப்பு வாங்கினேன். அது ஒரு ஒரு நாடகம் போடுறது 50 நாடகம் போடுறது 2.5 வருஷம் ஆகிப்போச்சு. தமிழ்நாடு பூரா போய் போட வேண்டி வந்துச்சு. அதுக்கு கும்பம் சேர்ந்து நாடகம் போட்டு அதே இன்னும் கஷ்டப்பட்டேன். அப்புறம் நம்ம சர்க்கஸ் கம்மியாக நடந்த போது நமக்கு எதுக்கு நாடகம் கூட சொல்லிட்டு சுந்தரராஜன் போய் சொன்னேன். அவன் சொன்னால் சுந்தரராஜ் சொன்னால் நீ வந்து வைரமாக்கெல்லாம் வைரம் தன்னைத்தானே பட்டம் தேடிக்க முடியாது, நீ என் கூட சேர்ந்துக்கிட அப்படின்னு சொன்னேன். அப்போ 1970 சுந்தரராஜன் கூட சேர்ந்து நம்ப மாட்டேங்க, அந்த காலகட்டத்திலே 3 மாதத்தில் 100 நாடகம் போட்டோம். அதெல்லாம் இவர் பார்த்துக்காரு, செட்டியார் பார்த்துக்காரு. 100 நாடகம் 3 நாள் சனிஞாறு பெண் கட்சியில் 2 பிளே போடுவாங்க, மேட்னி ஷோனு நைட் ஷோன் போடுவாங்க. அந்த மாதிரி போட்ட காலகட்டங்களில் நான் இருந்தேன்.
நான் எப்படி பரிணாம வளர்ச்சி வந்தேன்னா அந்த நாடகங்களை போட்டுட்டு இப்போ ஏஆர்எஸ்ஸு அவங்க சேதுராமன் இறந்து போட்டார் செப்புனி இந்த குரூப் எல்லாமே மதிப்பு மௌலிக பேசியிருந்தோம். எங்கள் வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளே ஒரு 3 மணி நேரம் பேசுவோம், வீட்டு வாசலில் வந்து 2 மணி நேரம் பேசுவோம். வீட்டில் எங்கள் அம்மா சொன்னாங்க டே ஏன்டா பேசி என்னதான்டா பேசி வளர்ந்துப்பாங்க அந்த மாதிரிலாம் மணிக்கணக்காக பேசியிருக்கேன் கேட்டால் ஓஜிபி ட்ரூப்பில் சேரணும்னு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் உடனே என்ன சேர்த்துக்க மாட்டேன் நானே சொந்த ட்ரூப் போட்டு அப்புறம் 1970 வந்து ஏன்னா அவங்க பெரிய ட்ரூப் பார்ப்போம். அவர் சொன்னார் பாரு சாம்பு நடராஜையர் இவர் கேஆர் நாகராஜன் விசு கையெழுத்துக்க முடியாது மூணு தான் பிதாமர்கள் 3 பேர். நான் கேஆர் நாகராஜன் போக முடியல எனக்கு சாம்பு நடராஜையர் நாடா குழுவில் அவருக்கு மேஜர் தான் ஆளுநர் அவர் பேருக்கு இருக்குன்னு தவிர அவர் ட்ரூப்பில் சேர்ந்து கிட்டத்தட்ட 850-900 நாடகம் இந்தியா போகிற கல்கட்டா தவிர பாக்கி எல்லா ஊரில் நாடகம் போட்டேன். எனக்கு என்ன ப்ராப்ளம்னா ரிகர்சல் வந்து பிக் ஸ்ட்ரீட்டில் அவர் வீட்டு மாடியில் நடக்கும் ஒவ்வொரு ரிகர்சலுக்கு 5 நாள் போக முடியாதுனால என்ன பண்ணுவேன்னா மனப்படம் பண்ணுவேன் மொத்த ஸ்கிரிப்டை வாங்கி மனப்படம் பண்ணுவேன் மொத்த ஸ்கிரிப்டையும் மனப்படம் பண்ணி இந்த மனப்படம் பண்ண அப்பாவே முன்னா மனப்படம் பண்ண டெல்லி மாமியார் ஃபுல்லாக மனப்படம் பண்ண டைகர் தாத்தாஜி ஃபுல்லாக மனப்படம் பண்ண அப்பாவி ஃபுல்லாக ஃபுல் ஸ்கிரிப்ட் ரிகர்சல் ப்ராப்ளம் இல்லையே கியூ வேடும் இல்லை இப்போ நான் இது பேசணும் இவன் பேசணும் இப்போ பேசுவேன்னா எல்லாமே தெரியும் போது எனக்கு ரிகர்சல் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் ரிகர்சல் பார்க்காம ஃபுல் ட்ராமா மனப்படம் பண்ணுற விளைவு படங்கள் எனக்கு ஹெல்ப்ராஜி இந்த பேர் சிவாஜி கணேசன் எப்படி இருந்தாள் முருகனா யார் அவன் அவனையாய் அந்த கேட்கிறா இவனை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன் வேலோடு வந்திருப்பவன் உன்னால் வேதப்படும் அமரர்களை விடுவிக்க போகிறவன் வேற வேதத்திற்கு சீலன் பார்வைக்கு பாலன் பகைவருக்கு காலன் எத்தனை பேர்கள் அவனுக்கு கந்தன் என்பார் கடம்ப நண்பார் கார்த்திகேய நண்பார் குகன் என்பார் சண்முகன் என்பார் அருமுகன் என்பார் உன்னையும் வளைத்த பின் சூரனையும் வளைத்த சூரன் என்பார் இப்படி மிரட்டிட்டு இருக்கான் அந்தாவது நடிக்கணும் இப்போ போனேன்னா அர்ஜென்டா டாய்லெட் போகிறோமே தோணி ஒரு ஃபீலிங் வரும் எப்போ போனாலும் இப்போ போயிட்டு வரும் இன்னும் டாய்லெட் போகணும் அப்படி ஒரு நெருப்புமை வாழ் அவர் நடிக்கிறார் இந்த பக்கம் மேஜர் சுந்தரராஜ் அந்த பக்கம் வாணிசி இந்த பக்கம் சௌகா ஜானகி வி கே ராமசாமி சார் இவங்களும் சமாளிக்கணும்னா நாம தெளிவாக இருக்கணும்னு 290 பைஹாட் பாயிண்ட் போகும்போது கம்பியமாக போவேன் எங்கே கேட்டாலும் நடிவேன் எங்கே இந்த பட்டன் தட்டினால் வரும் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் நான் போனேன். அதே மாதிரி தாயம் உனக்கான ஒரு படம் எடுத்தார் கண்ணதாசன் எடுத்தார் அந்த படத்தில் வந்து நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு ஆளு ராபின் வுட் சைக்கிள் 290 ரூபாய் சைக்கிள் வச்சுக்கிற ஒரு பையன் வேற ப்ராப்பர்ட்டி கிடையாது வேலை வீடு தெரியு 3 பேர் சேர்ந்து 2 வக்கீல் நான் சேர்ந்து 35 ரூபாய் வாடகை கரண்ட் பில் 175 ரூபாய் பிரித்து கொடுத்துருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு பையன் இப்போ நாடகங்களுக்கு போய் போய் நீங்கள் நம்ப மாட்டேங்க சிவாஜி கணேசன் வந்து இம்பால கார் வச்சுருக்காரு எங்கிட்ட இருக்கிறது இந்த இந்த சைக்கிள் முதல் நாள் ஷூட்டிங் வந்து ஆதிசேஷன் செட்டு போட்டாங்க இந்த ஃப்ளோரோட பெருசாக செட்டு போட்டு தலை கீழே நான் நின்றுட்டு இருக்கேன் அந்த பக்கத்தில் வந்து நாரதன் வேஷம் சிவாஜி தேவியாக வந்து முதலாளி படத்தில் ஹீரோயின் அப்புறம் எஸ்எஸ்சி படிக்கிறேன் ஞாபகம் வச்சுருக்கேன் எஸ்எஸ்எல்சி படிக்கும் போது முதலாளி ஹீரோயின் அந்த அம்மா 7 வருஷம் கழிச்சு எனக்கு ஜோடியாக நடிக்கிறாங்க நிலைமை நினைப்பு அக்கா என்னை பார்த்தோன்னு இல்லாமல் அந்த மாதிரி ரொம்ப குடும்ப ஜாஸ்தி பண்ணுவேன் என்னை பார்த்துட்டு இப்போ இவன் தான் என் ஜோடியாகுது ஏன் என் பாரு மகாவிஷ்ணு நடிக்கிறேன் மகாலட்சுமியா இவன் தான் என் ஜோடியான்னு கேட்குது இப்படிதான் துன்ப தன்னு வச்சு அவரு கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா மதுசூதனா திருவக்கிரம வாமன ஸ்ரீதர ரிஷி கேச தாமோதர பத்மநாபா நந்தநந்தன் நான் தொத்தாத கவனம் அடியன் வணக்கம்னு த கிரேட் இம்பாலக்காரு இந்த ராபின் சைக்கிள் இறந்து சாய்க்கிட்ட கும்பிடுது கும்பிடு போடுது இப்படி எல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் வந்து அந்த நாடகத்தை மொத்தமாக பைகாட் பண்ணதுன்னா படங்களில் நடிக்கும் போது அவ்வளோ பெரிய ஸ்டால் பாஷோட நடிக்கிறதுக்கு தாய் உலகால சிவாஜி பத்மினி எஸ்எஸ்ஆர் விஜயகுமார் நாகேஷ் மனோரமா வி கே ராமசாமி முத்துராம தேவிகா மேஜர் சுந்தரராஜன் சி கே சரஸ்வதி என்னத்த கண்ணையா விஜயகுமார் ஜெயலலிதா கெஸ்ரோ டான்ஸ் எம்ஜிஆர் தான் பாக்கி எல்லா கண்ணப்பா ஆனால் அப்படி சந்தோஷப்பட்டுக்காதீங்க போய் கிருஷ்ணன் தேட்டில் படம் ரிலீஸ் ஆச்சு நான் தான் ஹீரோ பாக்கி எல்லாம் நினச்சிருக்காங்க விளம்பரத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க மொத்த தேட்டரில் சிவாஜி பத்மினி இருக்குது எஸ்எஸ்ஆர் விஜயமாக இருக்குது முத்துராம தேவியாக இருக்குது வி கேஆர் இருக்குது நாகேஸ்வரி எல்லாம் இருக்குது நான் தான் ஹீரோ தலையை காணும் தலைவர் வந்து இந்த பாருங்க இந்த சைஸ் ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போட்டு பரவாயில்ல சொல்லிட்டு அந்த ஓரத்தில் சேர் சைஸ் வச்சுருக்காங்க அப்போ தான் நம்ம என்ன போக வேண்டியது ஜாஸ்தி இருக்குன்னு அப்படி ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி ஒரு 170 படத்தில் ஹீரோவாகும் 192 படத்தில் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடும் ஓஜிபி வந்து அப்படி பேசாமல் டெல்லியில் இருந்தாங்க இந்த யூஏ இருந்திருக்காது அப்போ டெல்லியில் டிரான்ஸ்ஃபர் ஆகி மட்ராஸ் யூஏன்னு இந்த மேலே வேலையே கிடையாது அந்த மனுஷனுக்கு இந்த கலைத்துறை மேலே இந்த ஒரு ஆர்வம் வெறி அதுதான் அவரிங்க கொண்டு வரதுக்கு காரணமானது. அதனால தான் நமக்கு ஒரு பிவிபை ராமன் கிடைச்சாரு ஒரு பட்டு கிடைச்சாரு இதோ விசு இருக்காரு வெங்கட் கிடைச்சாரு வியட்நாம் சுந்தரம் இத்தனாயிரம் ரைட்டர்ஸ் ஆர்டி கிருஷ்ணசாமி இத்தனை பேர் ஒரு நாடகத்தை நடிக்கிறதுக்கு இந்த இடம் வந்து பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்தது இல்லை. முதல் நாடகம் வந்து 1 நாடகம் தான் போட்டாங்களா 2வது நாடகம் வந்து 3 போட்டாங்களா 3வது நாடகம் 12 போட்டாங்களா 4வது நாடகம் 48 போட்டாமா 5வது நாடகம் 53 போட்டாமா 6வது நாடகம் 68 போட்டாங்களா 7வது நாடகம் 200 ஆமா அப்புறம் 1000 நாடகம் போட்டுருக்காங்க பரமதாசி 1000 ட்ராமா வெங்கட் ட்ராமா போட்டாங்கிறாங்க
அது இவன் எப்பவுமே குசும் உள்ளவன். எம்ஜிஆர் உட்காந்து தலைமையாக வந்திருக்காரு, நலந்தான நாடகம். காசு வாங்க போனேன்னு ஒரு கவிதையை வாங்கி வந்து ஒரு பாட்டு இருக்குது. எம்ஜிஆர் உட்காந்துருக்காரு, என்ன திமுக சொல்லுவாங்க, இந்த ஹீரோக்களுக்கு இதே போப்பா போச்சுப்பா, ஒன்னை வாங்கிட்டு வர போவான், இன்னொன்று வாங்கிட்டு வருவாங்க. காத்து வாங்க போன கவிதையை வாங்கி வந்து எம்ஜிஆர் கட்சி வச்சிருக்கிறாரம்மா, இந்த என்ன தைரியம் நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். மிஸ்ஸஸ் ஓஜிபி வந்து பாவம் பலராம நாடத்தில் வந்து 37 ஆண் வேஷம் போட்டுருக்காங்கம்மா. என் ஃபேமிலி என்ன ஃபேமிலி அது, இல்லை இதை உட்காந்துருக்காரு சுதா வந்து ஃப்ளைட் நம்பர் 1 வேடிக்கை பார்க்க வந்த பொண்ணு எதுக்கு எனக்கு சவுட் இருக்குது, நாடம் பார்க்க வந்து இவனை சைட் அடிக்க வந்து டவுட் இருக்கு எனக்கு. சைட் அடிச்சு அதை அப்படியே ஒரு லெவலுக்கு போய் அப்புறம் கல்யாணம் பண்ணி அதுவே பிஎட் முடிச்சு எம்எட் முடிச்சு அந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜாக இருக்குது. அது குடும்பமே நீ கற்பனை முடியாது. பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாதியில் பெண்கள் நடத்த வந்தோம், ஏற்றையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணியிருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தகவல் தலை கிடந்தான். 1921 சேர்த்து போன பாதி எப்போ எழுதி போயிட்டான். அதை இந்த மனுஷன் அப்பவே புரிஞ்சுக்கிட்டு சமையல் கட்டுக்கு போகாதே, இன்று வரை ராஜம்மா சமையல் கட்டு போகாது, இன்று வரை சமையல் கட்டமாக போகாது, என்ன தைரியம் நினைச்சு போகிறார். சமையல் கொண்டு நீ போக வேண்டாம், ஸ்கூல் நடத்து, சோஷியல் சர்வீஸ் பண்ணு அப்படி சொல்லி அனுப்பி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ராஷ்மிங்கிற பேரில் ஹிந்துல ஹிந்து படம் ரிவ்யூ பண்ணாங்க. நான் உண்மை சொல்கிறேன், அந்த அம்மா வச்சுட்டு சொன்னேன், அந்த அம்மாவை நான் இல்லை இந்த நீ சொல்லிடு அம்மா சொல்லிடு. நான் சத்தியார கொலையாக 170 படத்தை ஹீரோவை பண்ணேன், 170 படத்தை தெளிவாக பண்ணேன். ஒரு படத்தில் கூட ராஷ்மி வந்து இந்த பையன் தேருவான் என்று எழுதவே இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும், சிரிக்காத சுதா சிரிக்காத, கட்டுப்பு இருக்கிறேன் நான். 170 படம் ஹீரோ பண்ண ஒன்றில் கூட இவன் தேருவான் என்று அந்த அம்மா எழுதவே இல்லை. எங்கே அந்த அம்மாவை வெந்தேன் தெரியுமா, எங்கே வந்தேன் தெரியுமா, நான் போய் நடித்தேன் குப்பை விட்டுருந்த போது நாடகத்தை போய் இதை தூக்கி வச்சுட்டு 2005 எவனோ எழுதி கொடுத்த டைலாக்ல வேண்டாம், நாமே டைலாக் எழுதுறது, நானே உட்காந்து ராமாயண மகாபாரதம் ரெடி பண்ணி எழுதிட்டு பண்ணோடனே முத முதல்ல வந்து பாரதிய வித்யா பவனில் இந்த அம்மா வீல் சேர் வந்திருக்காங்க, ஸ்க்ரீனில் படம் ஓடிட்டு இருக்குது. என்னது என்ன சிவகுமார் பேசுற ராமாயணம்னா கூப்பிட்டாங்க, டேய் அது ஓஷன்றான், அட்லாண்டிக் ஓஷன்றான், எப்படா உள்ள போனாலும் தெரியாதுண்ணே, நீ யாரும் தமிழ் வார்த்தை தெரியாதுண்ணே, நீ கற்றுக்கிட்ட தெரியாது. அடா பாவி என்ன எப்படி பேசியிருக்கேன், காலு சொல்லிங்க இருக்குது, பாதி வரைக்கும் பார்த்துட்டேன், மித்த டிவிடி கூட வீட்டில் பார்க்குறேன்னு சொல்லி டிவிடி வாங்கி 50 வந்து இந்த பத்மசா ஸ்கூலுக்கு நான் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து சொன்னாங்க நீ நவீன கம்பன் அப்படின்னு அந்த அம்மானு சொன்னாங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இது 2009, இப்போ வந்து 2015 4 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி பிஆர் சோப்ரா வந்து 1 வருஷம் 10 மாதம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கான். மகாபாரதிகளை பார்த்துருப்பேன், மகாபாரத சண்டே சண்டே 1 வருஷம் 10 மாதம் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கான். அந்த 70 மணி நேரம் ஃபுட்டேஜை வாங்கி அதை டப்பனர் வாங்கி ஒவ்வொரு காட்சியும் என்ன சொல்லுகிறான் என்று இந்த கையில் எழுதுனேன். 2500 பக்கம் வந்துச்சு. அதுக்கப்புறம் சோசார் மகாபாரதம் பேசுகிறது 2 வருஷம் போட்டுக்காரு, அது வந்து மொத்தம் 1490 பக்கம். அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அது வெறும் வியாசரதா இருக்கும், அது எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அது தனியாக வந்து ஒரு 1500 பக்கம். இளம்பறை மணிமான் ஒரு லேடி தீர்த்துக்குடிக்காரம்மா, அந்த மாதிரி 25 மணி நேரம் மகாபாரதம் 25 மணி நேரம் பேசியிருக்காங்க, வில்லி புத்திரா சேர்த்து அதை எடுத்த மொத்தமாக ஒரு 6000 பக்கம். 6000 பக்கத்தை இப்போ அந்த சொட்டை தெரியுதாங்க, அந்த சொட்டை வந்து இதனால் வந்தது, வயசாக இல்லை, இந்த சொட்டை வந்து மூளை சூடாகி போய் அந்த 6000 பக்கத்தை ஒரு 2 மாதம் ஓய்வு கொடுத்து அப்புறம் அதுக்கப்புறம் அதை 6000 3000 ஆக்கி 3000 1000 ஆக்கி 1750 ஆக்கி 750 500 பக்கம் ஆக்கி நாளை வந்து 6500 பேர் முன்னாடி ஒரு சொட்டு தண்ணி கூட பேச முன்னாடி முந்தின நாள் என் மகள் பிருந்தாவுடைய ரூமில் கதர் சாய் தாள் போட்டு என் கையால் அந்த 6000 பக்கத்தை 300 பக்கமாக சுருக்கிறேன். அதுதான் புருஷன் போடுங்க மாதிரி போயிடுச்சுங்க. மாதிரி ரங்கராஜன் தான் அது தமிழில் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதை பண்ணேன். இதெல்லாம் காரணம் என்னென்னா எங்கள் அப்பா வந்து நான் பிறந்தோடனே செத்து போயிட்டார். அவர் பின்னாடி போட்டோவில் வச்சு அழுமான சொல்லிட்டு அவர் என்ன 10 மாதம் குழந்தை அதுமே அப்பா செத்து போயிட்டார். அவர் பண்ண ஒரே புண்ணியம் என்னென்னா திருப்புகளை வந்து முத்தைத்தர் பத்தை திருநகை அத்திக்கரை சத்திச்சாரம் பண்ண முத்துக்கூட வித்துக்கூட என போகணும்னு 290 பக்கத்தில் பழைய மலைக்கு ஒவ்வொரு கிருதிக்கும் போய் மனப்பாடமாக சொல்லிட்டு அப்பா சாமி விட்டு வருவாங்க. அந்த ஆள் அவர் நான் பார்த்ததே கிடையாது, அவர் செருப்பாக சிவப்பாக கருப்பான்னு தெரியாது. அந்த மனிதர் போட்ட பிச்சையாகத்தான் நான் பார்க்குறேன். நான் வந்து ராமாயணம் பேசும்போது எனக்கு 67 வயசு, மகாபாரதம் பேசும்போது எனக்கு 75 வயசு, ஞாபகம் வச்சுக்கணும், 75 வயசு. 75 அம்மா பேர் மந்தரும் அப்பா பேர் மந்தரும் தாத்தா பாட்டி பேர் மந்த போகும். இந்த நாட்டை ஆண்டவர் நடிகர் நாடலாம் உலகத்தை நிரூபித்து எம்ஜிஆர் 71 வயசில் போயிட்டார். இவனுக்கு உருனாதான் எனக்கு உருனா சிவாஜி கணேசன் 72 முடியும் போது போயிட்டார். நான் 75 மகாபாரதம் படித்தேன். அடிப்படை காரணம் என்னென்னா நீ இந்த உடம்பை பேணுதல் அப்படிங்கிற விஷயம் இதெல்லாம் என்னுடைய குரு ஏஜ் குரூப் நேராக இருக்கீங்க. உடம்பை இந்த உடம்பு வேறு, ஆன்மா அறிவு வேறு, ஆன்மாவும் அறிவு கண்ட சூக்கும் உடம்பு வேறு, ஃபிசிக்கல் பாடி வேறு. இந்த ஃபிசிக்கல் பாடி விசுவுக்கு தெரியாத காசு என்னன்னு சொல்லி இந்த நாக்கிலே காஃபி பட்டு 60 வருஷம் ஆகிறது, உங்களால் இருக்க முடியுமா, இன்னும் விட முடியுமா நினச்சிப்பாங்க இன்னும் விட முடியுமா காஃபியை 60 வருஷமாக நாக்கில் காஃபி பட்டு. யோகா வந்து 1952 புஷம் வாங்கி பாடினா மாதிரி இன்றைக்கி யோகா பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் அந்த பயிற்சி போட்ட பிச்சையின் காரணமாக தான் இன்றைக்கி மேடம் நிற்க முடிஞ்சது. இப்போ உனக்கு ஏற்கனவே சொல்லிட்டாங்க, இப்போ சொல்கிறேன், இது வந்து 100 ஆண்டுகள் சத்தியமாக சத்தியமாக யூஏ கொண்டாடும், சத்தியமாக கொண்டாடும். மது வந்து பையன் இருக்கானா அவன் வந்து கொண்டாடுமா, அந்த கொண்டாடும் போது இந்த புஷம் இருக்குது. இந்த மேடையில் காட்டுங்க. நன்றி, வணக்கம்.
சிவகுமார் பேசுகிறாருனாலே அது தனி ட்ரீட். உண்மையிலே அவர் ரொம்ப வருத்தப்பட்டார், மிஸ்ஸஸ் வைஜிபி அவரை பற்றி ரிவ்யூவே எழுதலை ஹிந்துலேன்னு. ஆனால் இன்றைக்கி சிவகுமாருக்கு மிகப்பெரிய ரசிகை மிஸ்ஸஸ் வைஜிபி தான். அவர் என்ன எழுதினாலும் அவர் ஓவியம் என்ன அதன் முதல்ல வாங்கி வந்துடுறானு. இன்ஃபேக்ட் சிவா சார் அவங்க ஊரில் இல்லை, இன்றைக்கி வர முடியல, டெல்லிக்கு போயிட்டாங்கிறத முக்கியமாக சிவகுமார்கிட்ட சொல்லுன்னு சொல்லி அமிச்சாங்க அவங்க. உணர்ச்சி வசப்பட்டு பேசி மெயின் பாயிண்ட் வந்துட்டேன். நீ நவீன கம்பன் சொன்னவங்க இந்த மகாபாரதத்தை பார்த்துட்டு லெட்டருக்கு நான் எனக்கு என்ன அனுப்பலை, இல்லை நான் அனுப்பி வைக்கிறேன். எனக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க, இங்கே வந்து தமிழ்நாட்டில் அத்தாரிட்டி ராஜாஜி தான், இந்த காபிங்களுக்கு கம்பராமாயண மகாபாரதம் அத்தாரிட்டி ராஜாஜி தான். ராஜாஜியும் வியாசரும் சேர்ந்த கலவையாக உன்னை நான் பார்க்கிறேன் சிவகுமார். இவன் மகேந்திரனால் இல்லை, ராஜேந்திரன் இல்லை, இவனுக்கு மூத்த மகனாக உன்னை தத்தெடுத்து கொடுக்கன்னு சொல்லிட்டாங்க. இதுவரை என்ன பெருமை வேணும்? தேங்க்யூ சார். உண்மையிலே நீங்கள் இன்றைக்கி வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ லாஸ்ட் மோமெண்ட்டில் இங்கே கேட்டு எனக்காக நிகழ்ச்சியை அருமையாக தொகுத்து வழங்கின திரு சந்திரமோகன் அவர்களை நான் பாராட்ட விரும்புகிறேன், கௌரவிக்க விரும்புகிறேன். அனைவரும் விலை கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 70 ரூபாய். இது ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு. ஸோ இதை வந்து மகேந்திரன் சார் தான் இந்த தமிழ் நாடக மேடை தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு பிரசிடென்ட். ஸோ இதை வந்து நாங்கள் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணும்போது நாங்களும் இதில் இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி வாலண்டியராக இன்வால்வ் ஆகி அத்தனை பேரை இன்வைட் பண்ணி இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் வர வச்சுருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவருக்கும் இந்த யுஏஏ மற்றும் பாரத் கலாச்சார் மற்றும் தமிழ் நாடக மேடை தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக திரு நல்லி செட்டியார் அவர்களுக்கும் திரு சிவகுமார் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து ஜாம்பவான்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று ஃபேஸ்புக் இந்த மாதிரியில் கூட நாங்கள் வந்து இன்விடேஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அந்த அழைப்பை ஏற்று வந்த நாடக நண்பர்கள், மீடியா சப்போர்ட் எல்லாருக்கும் எங்களுடைய இந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.